இல்லாமல்ல இறைவனுடைய தனிப்பெரும் கருணையினாலும் உலக உயிர்களின் நாயகனாக விளங்கக்கூடிய அருள் தரும் ஆதிநாயகி அம்மை உடனாயர் மிகு ஆதிநாயகருடைய பேரருள் பெரும் கருணையினாலும் திருவருள் முன்னிற்க குருவருள் நமக்கு அருள் செய்திட இது நல்ல தருணம், இது நல்ல தருணம், அருள் பெற இது நல்ல தருணம் என்கின்ற வகையிலே எல்லாமல்ல கண்ணுதல் கடவுளாக விளங்கக்கூடிய அருள் தரும் ஆதிநாயகி அம்மை உடனாகிய மிகு ஆதிநாயகருடைய திருவருள் தோற்றத்தினால் என்ன புண்ணியம் செய்தன நெஞ்சமே இருங்கடல் வையத்து என்று நமது அருளாளர்கள் திருவாக்கு கிணங்க நாள்தோறும் நாள்தோறும் நம்மை கண்ணை இமை காற்பது போல இவ்வுலகத்தில் திருவருள் பற்றி நிற்க எப்பொழுதும் நமக்கு அருள் செய்கின்ற நம் பெருமானிற்கு திருக்கல்யாண வைபவத்திலே ஏனைய அன்பர்களும் அவரவருடைய குடும்ப சகேதரோடு கலந்து கொண்டு வாழ்நாள் இன்பத்தை பெறுகின்ற வகையில் அந்நிலையில் என்றுமே தழைத்து ஓங்குகின்ற இறையாற்றலை தன்னுடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் பருகி நெகிழ்ந்து ஊற்று என்கின்ற அந்த அருவி போல் உங்கள் உள்ளத்தில் நிறைந்திருக்க அருள் செய்கின்ற தருணம்தான் இத்தகைய திருக்கல்யாண வைபவம். இப்பொழுது எல்லாமல்ல இறைவனிற்கு திருவருள் தோற்றமாக இப்பகுதியிலே வாழுகின்ற அன்பர்களாக இருக்கக்கூடிய பெரியோர்கள் ஒத்துழைப்பினாலும் பலருடைய உண்மை உழைப்பினாலும் எட்டாம் ஆண்டு துவக்க விழாவும் ஏழாம் ஆண்டு நிறைவு விழாவும் என்கின்ற இவ்விழாவில் ஏனைய அன்பர்களும் கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பிக்க இருக்கின்றீர்கள். இத்திருக்கல்யாண வைபவமானது நாம் ஏன் செய்ய வேண்டும், எதற்காக செய்ய வேண்டும், இது என்ன செய்தால் இதனால் வரக்கூடிய பயன் யாது என்று நம்மளிடத்திலே ஒரு கேள்வியானது வினாவானது எழும்புகிறது. இது ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை செய்தால் போதுமே, இது ஆண்டுதோறும் செய்ய வேண்டுமா என்று பலருக்கு இக்கேள்வியானது வினாவாக இருக்கிறது. உண்மைதான், ஒன்றுமில்லாத இந்த சூழ உடலை நம் மாயையாகிய உலகத்தில் படைத்த இறைவன் அழிந்து போகின்ற இந்த உடலை ஆண்டுக்கு ஒரு முறை பிறந்த நாள் என்றும் அவர் ஜனனமான என்ற விழாவை எப்பொழுதும் மறவாமல் ஏதேனும் ஒரு இனிப்பாவது கொடுத்து மற்றவர்கள் மனம் மகிழும்படியாக வாழும்படியாக நினைக்கின்றார்கள். ஆனால் இந்த உலக அகல லோகத்தையும் படைத்த இறைவனுக்கு எது எது எந்த நேரத்தில் தேவைப்படுகிறதோ அதை அதை அப்பொழுது கொடுக்கக்கூடிய அந்த வல்லமை பெற்ற ஆதிநாயகனுடைய கருணைக்கு அளர்பெரும் கருணையாக இருக்கக்கூடிய நிலையிலே அவருக்கு ஆண்டுதோறும் இத்திருக்கல்யாண வைபவத்தை செய்தால் என்னென்ன நன்மை வரும், இதனால் கிடைக்கக்கூடிய பயன் யாது என்று அந்த விடை வினாவிற்கு விடைதான் இந்த திருக்கல்யாண வைபவம். இந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினா துடிகளிலும் நம்மை கண்ணில் இமை காற்பது போல நம்மை காக்கக்கூடிய கருணை கடலாக இருக்கக்கூடியதுதான் நமது அருள் தரும் ஆதிநாயகி அம்மை உடனாகிய அருள்மிகு ஆதிநாதர் என்று நமக்கு அருள் செய்கின்றது. இது எப்படிங்க உணர முடியும், இது நாம் எப்படி செய்யக்கூடிய நிலை என்று சொன்னால், ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய வேரானது கண்ணுக்கே தெரியாது, ஆனால் மரம் தெரியும், கிளை தெரியும், இலை தெரியும், பூ தெரியும், பிஞ்சு தெரியும், காய் தெரியும், கனி தெரியும். ஆனால் அதன் மேலே இருக்கக்கூடிய இலைக்கோ கிளைக்கோ பூவுக்கோ பிஞ்சிக்கோ காய்க்கோ கனிக்கோ நீங்கள் நீர் ஊற்றுவீர்களானால் ஒருபொழுதும் மரம் செழிக்காது. ஆனால் கண்ணுக்குள் தெரியாது இருக்கக்கூடிய வேருக்கு நீங்கள் நீர் விடுவீர்களானால் அந்த நீரின் வாயிலாக சென்று அந்த மரத்திற்கும் கிளைக்கும் இலைக்கும் பூவுக்கும் பிஞ்சிக்கும் காய்க்கும் கனிக்கும் தன் சுவையும் அதற்கேற்ற நிறத்தையும் அதற்கேற்ற அந்த சுவையும் கொடுப்பது போல அந்த நறுமணத்தை கொடுப்பது போலத்தான் கண்ணுள் இருக்கக்கூடிய நிலையில் காணாமல் இருக்கக்கூடிய கருணைக்கடலுக்கு நாம் அப்பொழுது அப்பொழுது விழாவானது இது நாம் செய்து மகிழ்கின்றோம். இப்படி செய்வதனால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சகல விதமான பிரச்சனைகளும் துன்பங்களும் வேதனைகளும் கஷ்டங்களும்
பலவிதமான இன்னல்களும் அனைத்தும் தீவினை வந்து பற்றாது, தீவினை பற்றாதிருக்கக்கூடிய நிலையிலே திருநீலகண்டத்தின் ஆணையாக நின்று அருள் செய்வான். அதுதான் இந்த உலகத்தை நாம் காக்கக்கூடிய உன்னதமான செயல். அத்தகைய பேரின்ப பெருவாழ்வில் இந்த நிலையிலே இருக்கக்கூடிய பகுதியிலே வாழக்கூடிய அன்பர்கள் எல்லாம் என்ன தவம் செய்திருக்கின்றீர்களோ தெரியவில்லை. நம் கவுன்சிலரிடத்தில் நமது ஐயா அவர்கள் கூட சொன்னார்கள், நமது கோசை நகரான் சிவக்குமார் ஐயா, கோயில் இல்லாத இடத்திலே இப்படி ஒரு விழா ஆண்டுதோறும் நடக்கிறதானால் ஒரு கோயிலானது அமைந்தால் எத்தனை எத்தனை விழா எப்படி சிறக்கும் என்று சொன்னார்கள். உண்மைதான், உண்மைதான். ஊரு என்கின்ற உத்தரகோச மங்கை எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான். எல்லா இடங்களிலும் நாம் கருவறையிலே கட்டி அர்த்த மண்டபம், மகாமண்டபம், விமானம், கோஷ்டங்கள் மற்றும் பரிவாரமூர்த்திகள் எல்லாம் அமைத்த பிறகுதான் கருவறையிலே இறைவனை கொண்டு வைப்போம். ஆனால் உத்தரகோச மங்கையில் இருக்கக்கூடிய மரகத நடராஜ பெருமான் தான் உள்ளே இருந்து அதன் பின்னாலே கருவறை அமைத்து கொண்டார். இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், முதலிலே தானே அங்கு ராஜாவாக பிரதிபலித்து மற்றவர்களுக்கெல்லாம் அருள் செய்தார். அந்த நிலையில்தான் கோற்றூர் என்கின்ற இப்பகுதியிலே பெரிய புண்ணியசீலராக விளங்கக்கூடிய அடியார் பெருமக்கள் அன்பர்கள் அந்த ரமேஷையா அவர்கள் எத்தனை எத்தனை உழைப்பை கொடுத்த அன்பர்களோடு அரவணைப்போடு பலருடைய உண்மை உழைப்பினால் அடியார்களை ஒன்று சேர்த்து நமது ஆறுமுகம் மற்றும் ஏழை பேர்களும் அவருடைய செல்வ குழந்தைகள் நமது அன்னபூர்ணிமா இப்படியெல்லாம் சேற்று இந்த இறைவனை இவ்விடத்திலே மக்களுக்கு நன்மை பெருக அருள் நெறியே வந்தடைந்தார் என்கின்ற அளவிற்கு எல்லோருக்குமாகிய நன்மை பிறக்க வேண்டும், அவர்கள் வாழ்நாளில் சகல விதமான வெற்றிகளையும் காண வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்கத்தோடு அருளை பெற வேண்டும் என்கின்ற அந்த அருள் ஆவையோடு அவர்கள் செய்திருக்கிறார்கள். இதுதான் நம்மளுடைய வாழ்வில் ஒரு முக்கியமான செய்தி. ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனும் வாழுகின்ற பொழுது, பிறக்கின்ற பொழுது, வளருகின்ற பொழுது எதை செய்து வைத்தார் என்பதுதான் கேள்வி. அதைத்தான் கண்ணதாசன் ஒரு வரியிலே குறிப்பிடுகிறான். வந்தவர் கோடி போனவர் கோடி மக்களின் மனதில் நிற்பவர் யார்? எத்தனை ஆண்டுகளானாலும் ஆதிநாயகர் ஆதிநாயகர் தான், ஆதிநாயகி ஆதிநாயகி தான், அம்பாள் அம்பாள் தான். இதை இனிமேல் நாம் எத்தனை நாள் கையெடுத்து வணங்குவோமே தவிர இதை நாம் ஒரு பொருளாக பாவிக்கவே முடியாது, அருளாகத்தான் பாவிக்க முடியும். செய்தது நமது அடியார் பெருமக்கள், கோட்டூர்புரத்திலே வாழக்கூடிய அன்பர்கள், பல ஊரில் இருக்கக்கூடிய அன்பர்களினுடைய உதவியினாலே இத்தகைய விழாவையும் இந்நிகழ்வையும் வருடந்தோறும் வருடந்தோறும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அத்தகைய பெருந்தகையாளர்களை மனமொழி மெய்களாலே வணங்கி, பெரியோர்களே, நாடுகளில் எத்தனையோ நாடுகள் உண்டு. அமெரிக்கா என்பதும் ஒரு நாடுதான், இந்தோனேசியாவும் ஒரு நாடுதான், பாகிஸ்தானும் நாடுதான், சிங்கப்பூரும் நாடுதான், மலேசியா, இலங்கை எல்லா நாடுதான், ஜப்பான், சீனா எல்லா நாடுதான். ஆனால் இந்திய திருநாடு என்பது நம் நாடு மட்டும்தான். அதிலும் சொல்லப்போனால் இந்திய திருநாட்டில் எந்த மாநிலத்திற்கும் இப்படி ஒரு அமைப்பே கிடையாது. 32 மாநிலங்கள் இருக்கிறது, எந்த மாநிலத்துக்கும் இப்படி ஒரு அமைப்பு கிடையாது. இப்போது பஞ்சாப்னு சொன்னால் பஞ்சாப்னே நின்றுடும், கர்நாடகானா கர்நாடகா நிற்கும், கேரளானா கேரளான்னு நிற்கும், புதுச்சேரினா புதுச்சேரி நிற்கும், ஆந்திரானா ஆந்திரான்னு நிற்கும். அதுபோல் ஒரிசானா ஒரிசா, மத்திய பிரதேஷ்னா மத்திய பிரதேஷ், உத்தரகாண்ட்னா உத்தரகாண்ட், அவ்வளோதான். ஆனால் தமிழுக்கு நாடாக இருப்பது நம் தமிழ்நாடு, வேறு எந்த நாட்டுக்கும் இப்படி ஒரு சிறப்பு கிடையாது. அப்படியாப்பட்ட தமிழ்நாடு என்றால் புண்ணிய பூமி என்று பெயர். அருளாளர்கள் மட்டுமல்லாமல் அறத்தை மட்டுமல்லாமல் அன்பையும் பண்பையும் ஒழுக்க சீலராக வாழக்கூடிய நாடு என்பதினாலே இத்தகைய தமிழ்நாட்டில் அத்தகைய பெருமையோடு வாழக்கூடிய திருக்கோயில் உள்ள நகரம், அந்த நகரத்தில் எல்லோரும் பண்பும் அந்த அரவணைப்பையும் ஒன்றாக நின்று அருள் செய்கின்ற நாடு நம் தமிழ்நாடு. இதில்தான் சமமான பூமி, மலையான பூமி, கடலான பூமி இத்தனையும் நம் நாட்டில் இருக்கிறது. இப்பொழுது ஒவ்வொரு மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா மலை சார்ந்த வண்ணமாகவே இருக்கும், அதற்கு மலைநாடு என்றே பெயர் குறிப்பிடுகிறார்கள். அப்படி நம் நாட்டில் அப்படியல்ல, சமமானதற்கு சமமானது,
மலையானது மலையானது, அதுபோல நீரானது. அப்படி மூன்றுமாக நம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிலையிலே எல்லாமல்ல கருணாகர மூர்த்தியாக வீற்றிருக்கக்கூடிய இப்பகுதியிலே நமக்கெல்லாம் அருள் அருள் செய்கின்ற, பேரருள் காட்டுகின்ற அருள் தரும் ஆதிநாயகி அம்மை உடனாகிய அருள்மிகு ஆதிநாயகருடைய பேரருள் பெரும் கருணையினாலே கோட்டூர்புரத்தில் வாழக்கூடிய மெய்யன்பர்களாகிய பெரியோர்கள் 8ஆம் ஆண்டு துவக்க விழாவும் 7ஆம் ஆண்டு நிறைவு விழாவிலே ஏனைய அன்பர்களும் கலந்து கொண்டு இவ்வாழ்வில் வளம் பெற நலம் பெற வேண்டுகின்றோம். திருவருள் கூட்டி வைத்த பயனாக 31/12/2023 ஞாயிற்றுக்கிழமை இடம் ஸ்ரீ பிரசன்னா வெங்கடேச பெருமாள் திருக்கோயில் மண்டபத்திலே இப்போது இந்த விழாவானது நடைபெற்று கொண்டிருக்கிறது என எல்லாரும் நாளை காலை இந்த நாளில் இந்த நிமிடத்தில் நாம் சிந்திப்போமானால் ஒரு வருடத்தை கடந்துருவோம். அதனால் போன வருடங்கள் என்று நாளை காலை சொல்லிவிடுவார்கள். ஆனால் இந்த 365 நாட்களும் நேற்று இன்று நாளைன்னு தான் சொல்லலாம். ஆனால் நாளைக்கு தான் போன வருஷம் என்று தேதியோடு மாற்றக்கூடிய அந்த நிலை. அந்த ஒரு நாள், இந்த ஒரு நாளை நாம் விட்டுவிட்டோமானால் யுகம் கடந்தாலும் பார்க்க முடியாது, யுகம் கடந்தாலும் பார்க்க முடியாது. அதனால் மெய்யன்பர்களாகிய அன்பர்கள் உடனடியாக இப்பகுதியில் இருக்கக்கூடியவர்களும் ஏனைய அன்பர்கள் வெளியே இருக்கக்கூடிய அன்பர்களும் உடனடியாக வந்து இத்திருக்கோயில் திருவருள் காட்டிய வண்ணமாக இத்திருக்கல்யாணத்தில் ஏனைய அன்பர்களும் கலந்து கொண்டு பன்மடங்காகிய வாழ்வை உயர்த்தி கொள்ளவும், திருமணம் தடையாக இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணமும், அதுபோல குழந்தை பேர் இல்லாதவர்கள் மக்கள் பேர் இல்லாதவர்களுக்கு நல்லதொரு தவமுடைய மக்கள் பேராக கிட்டவும், அதுபோல கல்வித்திறனாகிய கல்வித்திறன் நல்ல முறையிலே அமையவும், அதுபோன்று கல்வித்திறன் அமைந்தாலும் அதற்கேற்ற வேலைவாய்ப்பு இல்லையே என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு வேலைவாய்ப்பும், அதற்கேற்ற வேலைவாய்ப்பு இருந்தாலும் அத்தகைய வருமானம் இல்லை என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு அந்த வருமானமும், வருமானம் இருந்தாலும் அதற்கேற்ற உயர்வான பதவிகள் இல்லை என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வும், அதுபோன்று வேலையில்லாத தவிக்கக்கூடியவர்களுக்கு அக்கல்விக்கேற்ற வேலைவாய்ப்பும், அதுபோன்று பன்மடங்கு நாம் வருமான தீட்டினாலும் அந்த வருமானங்களெல்லாம் பலவிதத்தில் செலவாகிறது, எங்கள் நிலையாக நிற்க மாட்டுகிறது என்று சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த வருமானத்தில் எல்லாமல்ல இறைவனுடைய கருணையினால் 2024 இது எல்லாம் கலந்து கொண்டு வாழ்நாளில் யாரெல்லாம் பார்க்கவும் கேட்கவும் நிகழவுமாக இருக்கிறார்களோ, வீடு இல்லாதவர்களுக்கு வீடும் மனை இல்லாதவர்களுக்கு மனையும் எது எது நினைத்து வருகிறார்களோ அதன்படியாக அவர்களுக்கு முழுமையாக தந்தருளவும், அதுபோன்று இந்த உலகத்தில் பெரியோர்களுடைய வார்த்தையை நன்கூர கேட்டு மண்ணுலகில் பெருவாழ்வு வாழவும், நோயற்ற வாழ்வும் குறையற்ற செல்வமும் தந்து அருள எல்லாமல்ல கண்ணுதல் கடவுளாக விளங்கக்கூடிய அருள் தரும் ஆதிநாயகி அம்மை உடனாயர் மிகு ஆதிநாயக பெருமானுக்கு இப்பொழுது வழிபாடானது தொடங்க இருக்கிறது. முதலிலே திருவிளக்கு வழிபாடு. ஓம் புளியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன்களல் போற்றி ஆழிவிசை கண்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி ஆழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஒளிமளி திருவாதபுரர் திருத்தாள் போற்றி போற்றி வாழ் அந்தனரே முதலாக சீர்படைத்த தொள்ளையர்தாம் திருத்தொண்டர் தொகையடியார் பதம் போற்றி ஒள்ளையவர் புராணகதை உலகறிய விரித்துரைத்த செல்வமணி குன்றத்தூர் செகிழாரடி போற்றி போற்றி ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மீகண்டார் இணைதாள் போற்றி நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி ஈராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்த நிழல்தாள் போற்றி ஈராண்ட தில்லை நகர் உமாபதியார் சம்பதும திருத்தாள் போற்றி போற்றி கல்லாளின் உடையமர்ந்து நான் மறையாரங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து தொடக்கை வெள்வான் தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாத்த பள்ளி குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருவுரு சிந்தித்தல் தாமே தந்தை தாயா
நமக்காவானும் சார்கதிங்காவானும் அந்த மீளா இன்பம் நமக்காவானும் எந்த முயிர் தானாகுவானும் சரணாகுவானும் அருட்கோணாகுவானும் குரு கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணெய் பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானு ஆகி உயிலாறும் பொழில் திருவாவடு துறைவாள் குரு நமச்சிவாயதேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தலைக மாதோ அருட்குருநாதர் திருவடிகள் சிறிய பெருமகனார் மலரடிகள் உண்மை நாயன்மார் திருவடிகள் இட தூய்மை வழிபாடு பாரிடை ஐந்தாய் பரந்தாய் போற்றி நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி இறைவா மண்ணும் நீரும் நெருப்பும் உங்களருளால் தூய்மையாகுக யாக்கை உன்னெடுங்கோயிலாய் புகுந்தாய் போற்றி மந்திரமும் தந்திரமும் ஆனாய் போற்றி தூயனச் சோதியானவா போற்றி போற்றி எல்லாம் சிவனன நின்றாய் போற்றி போற்றி பார்வையால் வேறுபடுத்துதல் நீர்கொண்டு தெளித்தல் உள்ளிருக்கும் ஆற்றலை வெளிப்படுத்துதல் வெளிப்படுத்திய ஆற்றலை அமைகுண்டம் அமைத்தல் வாயானை மனத்தானை வாயானை மனத்தானை மனத்தகத்துள் நின்ற கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை தூயானை தூவெல்லேர் ஏற்றான் தன்னை சுடர் திங்கள் சடையானை தொடர்ந்து நின்றயும் தாயானை தவமாயதன்மயானை சேயானை தென்கூடல் திரு ஆளாவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றேன் நானே திருவிளக்கு வழிபாடு நடைபெறுகிறது ஓம் துண்டு சுடரனைய ஜோதி கண்டாய் தொள்ளமர சூழா மணிதான் கண்டாய் ஆண்டர் கரிய கடவுள்கண்டாய் கருதுவார் காற்றையெலியான் கண்டாய் வெண்டுவார் வெண்டுவதே ஈவான் கண்டாய் மெய் நேரி கண்டாய் வீரதமிழ மாண்டமனத்தார் மனத்தான் கண்டாய் மறை காட்டுரையோ மணாலந்தானே இவர் மறை காட்டுரையும் மணாலன் தானே பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பத்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டு அங்கார்வத்தை உள்ளே வைத்து விரும்பினள் விளக்கு தூபம் விதியினாலிட வல்லார்க்கே கட்டி போல்வார் கடவுர் என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் பொங்கிடார் அவர் உலகலா அண்ணா மலையும் அண்ணா போற்றி கடலே போற்றி திருவிளக்கிலே இளந்தருளைய பெருமானுக்கு மலர் வழிபாடு அன்றிருந்த மலர்களினால் அர்ச்சனை வழிபாடாகும் எல்லாம் சிவனன நின்றாய் போற்றி இருசுடராய் நின்ற இறைவா போற்றி கொள்ளால் மழுவாட்படையாய் போற்றி கொள்ளும் குற்றுன்று வைத்தாய் போற்றி கல்லாதார் காட்சிக்கு அறியாய் போற்றி கற்றார் இடும்பை களைவாய் போற்றி வாழ்வியனரணம் எய்தாய் போற்றி வீரட்டம் காதல் விமலா போற்றி போற்றி இல்லக விளக்கதே இருள்கெடுப்பது இல்லக விளக்கது இருள்கெடுப்பது சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பதே நல்லக விளக்கது நமச்சிவாயவே விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ள பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே நல்லக விளக்கது இருள் நமஸ்தே வாயு மன்றுளார் அடியார் வருவான் புகழ்
தந்தை பெருமான் மலரடிகள் போற்றி. குண்டாக்குள்ள ஒரு குண்டாம், குண்டாக்குள்ள ஒரு சொம்பு, சொம்புக்குள்ள ஒரு கிளாஸ், கிளாஸுக்குள்ள இன்னொரு டபரா, அதுக்கு மேல ஒரு ரெண்டு ஸ்பூனை போட்டு அப்படியே மூடிடுவாங்க. அது மாதிரி ஒன்றோடு ஒன்று அந்த அகலமாக இருப்பதிலே எண்ணெய் திரித்தி எல்லாம் அதில் தான் இருக்கும், வெளிச்சம் எல்லாம். அப்படி இந்த ஐந்து முகமாக இருப்பதற்கு ருத்திரன் என்றும், அதிலே எரிகின்றதற்கு பராசக்தி என்றும், கீழே விரிந்து எரிகிறதற்கோ கணநாதர் விநாயகர் என்றும், மேலே கூர்மையாக எரிவதற்கோ செவ்வேல் முருகன் என்றும், அதில் செஞ்சுடராக இருப்பதோ சிவபெருமான் என்றும் பெயர். அப்படியாப்பட்ட நிலையிலே இந்த ஐந்து முகமானது ருத்திரன் என்றும், அதிலே எரியக்கூடியது பராசக்தி என்றும், அதிலே செஞ்சுடராக இருப்பது, கீழே விரிந்து எறிவது கணநாதர் விநாயகர் என்றும், அதிலே மேலே கூர்மையாக எறிவது செவ்வேல் முருகன் என்றும், அதிலே செஞ்சுடராக இருப்பதோ சிவபெருமான் என்றும் பெயர். இப்படி இந்த விளக்கிலே அனைத்து அருளையும் நம் பெரியோர்கள் கண்டு மகிழ்ந்தார்கள். அதனால் ஏதோ விளக்கு ஏற்றுனாங்க அப்படின்னா, உங்கள் வாழ்க்கை இந்த விளக்கில் ஒரு செய்தி. இந்த விளக்கு தீபம் ஏற்றுறாங்கல்ல, எந்த பொருளை ஒரு 10 மாடி 20 மாடி 100 மாடி கட்டடத்தில் கூட மலை மேலே கூட ஏறி ஒரு தண்ணியோ எண்ணெயோ கல்லையோ மண்ணையோ இப்படி போட்டிங்கன்னா டக்குன்னு கீழே வந்துடும். ஆனால் இந்த தீபம் மட்டும்தான், நீங்கள் கீழே காட்டினாலும் சரி மேலே காட்டினாலும் சரி எப்படி காட்டினாலும் சரி அப்படி மேலோங்கித்தான் போகுமே தவிர, ஒளி பிரகாசித்து மேலோங்கி போவது போல இங்கு வந்தவர்கள், இதற்காக உழைத்தவர்கள், பொருளாதாரம் கொடுத்தவர்கள், எங்களால் கொடுக்க முடியவில்லை என்று மனதினால் எண்ணியவர்கள், இதற்காக இரவும் பகலாக தன் உடலையும் தன்னுடைய உடைமைகளையும் அர்ப்பணித்தவர்கள் எல்லோருடைய வாழ்க்கையும் ஒளியாக நிறைந்து மேலோங்கி இருக்கக்கூடிய நிலையிலே என்றும் இருப்பீர்கள். அதனால தான் திருவிளக்கு வழிபாடு. அந்த வழிபாட்டில் எல்லாமல்ல இறைவனுடைய கருணையினாலே ஒரு தீபத்தை ஏற்ற வேண்டும் என்று முற்படுகிற பொழுது ஒரு விளக்கு வைக்கிறோம். முதலில் இருளை விளக்கு, கஷ்டங்களை விளக்கு, துன்பங்களை விளக்கு, வேதனை விளக்கு, என்னிடத்தில் இருக்கக்கூடிய மன இருளை விளக்கு, அகந்தை விளக்கு, ஆணவத்தை விளக்கு என்று நாம் விளக்கி கொண்டால், அதற்கு பின்னால் அந்த விளக்கை ஏற்றுவதற்கு என்ன தேவைப்படுது, என்ன தேவைப்படுதுங்க? இப்போ பேசலாமே, நல்லா எண்ணெய் தேவைப்படுது, அப்புறம் அப்புறம் திரி தேவைப்படுது, அப்புறம் நெய் 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 ஆ அப்புறம் நெருப்பட்டியை கொண்டு பொழுதுனைக்கும் வச்சாலும் எரியுமா? கற்பூரம் வச்சா எரியுமா? எரியாது. கரெக்டாக சொன்னீங்கன்னா நமது வாதவுரடிகள் ஐயா அவர்கள் உங்களுக்கு திருவாசக பேழையை தர இருக்கிறார்கள். அதனால் அந்த பொக்கிசத்தை கோட்டூர்புற மக்கள் வாங்கி கொள்ள வேண்டும். அதற்காக நாங்களே சொல்லிவிடுறோம். எண்ணெய், அடுத்ததாக திரி, அடுத்ததாக தீப்பெட்டி தேவைதான். ஆனால் தீப்பெட்டியை கொண்டு வச்சா எரியாது, தீய வச்சாதான் எரியும். உரசுனா எரியாது, உரசி அந்த தீயை பற்றி 10 வாட்டி உரசுறோம் நமுத்து போச்சுன்னா எரியுமா? எரியாது. தீப்பற்றி கொண்டால் தான் எரியும். தீயை வைத்தோமானால் என்ன பண்ணுங்க? எண்ணெய் அப்படியே எல்லாரும் சொல்லுங்க, எண்ணெய் திரி தீ. எண்ணெய் வாய் இருக்கவங்களா சொல்லலாமே, எண்ணெய் திரி தீ, எண்ணெய் திரி தீ. இப்படின்னா என்ன வருதுங்க? எண்ணெய் திருத்தின்னு வந்துடும். என்னை திருத்தியதினாலே இந்த பேரொள்ளியை நான் பெற்று பேரானந்தம் அடையப் போகிறேன் என்பதின் காரணத்தினால், எல்லாமல்ல இறைவனுக்கு இப்படி ஒரு செயலை நம் பெரியோர்கள் வகுத்து வைத்திருக்கிறார்கள். ஜோதியே சுடரே சூழொளி விளக்கு, அந்த அந்த விளக்கில்தான் அத்தனை இன்பம் இருக்கிறது. அதனால்தான் நம் பெரியோர்கள் விதி இருந்தாதான் விளக்கை ஏற்ற முடியும். தன் தவத்தை கூட்டுவதற்கு என்ன செய்கிறார்? சமண மதத்தில் இருக்கக்கூடிய அது தொல்காப்பியம், நம்மளுடைய சமணருடைய காப்பியமாக கருதப்படுகிறது. இளங்கோடிகள் சித்தரிக்கிறார் கண்ணகியனுடைய சரித்திரத்தை. அந்த சிலப்பதிகாரம் செய்கிற பொழுது கண்ணகியை விட்டு செல்கிறான். மாதவி வீட்டுக்கு சென்றவுடனே வராமல் அவன் மனம் அங்கே தழைத்து விடுகிறது. தினந்தோறும் 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 விளக்கினை ஏற்றி என்னுடைய வாழ்க்கைக்கு காரணமாக இருக்கக்கூடிய என் மனையாளன் வருவதற்கு காரணமாகிய காரணத்தை நீயே சொல், எனக்கு நீதானே அருந்ததியாக நான் உன்னை பார்த்து மனமுடித்தார், என்னை நீயே எனக்கு பதில் சொல் என்று கண்ணகி தீமுட்டுவாளாம். ஒவ்வொரு நாளும்
அந்த விளக்கை பார்வையினால் பார்த்து பார்த்து தன் கண்ணீர் நீர் அருகி சொருகி சொரிந்து விடுவாரா? என்னன்னா மணிவாசகர் சொல்லக்கூடிய இடம், யானே பொய், என் நெஞ்சம் பொய், என் அன்பும் பொய், ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமேம்பார். அப்படி தினந்தோறும் கண்ணகி அழுகிறாளா? இந்த ஒரு நாள் பலித்தது, அந்த விளக்கை ஏற்றிய வழிபாடு நிறைந்தது, கோவலனிடத்தில் இருக்கக்கூடிய பணம் எல்லாம் தீர்ந்து போய் மீண்டும் கோவலன் வருகிறான். கண்ணகியிடத்திலே வந்து கண்ணகியை பார்க்கிறான். கண்ணகி அந்த கோவலனை பார்க்கிறார். ரெண்டு பேரும் பார்க்கிற பொழுது பிரிந்த ஆடவனும் அந்த மனையாளும் பார்த்து கண்ணீர் சொரிகிறார். ஏன், எத்தனை ஆசையா என் மீது அன்பா என்று கோவலன் கேட்கிறான். ஆம், ஆசையில்லாது இருக்குமா? கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் என்று எனக்கு நீங்கள் காட்டிய அந்த கட்டிய தாலி என் கழுத்தில் இருக்கிறதே, நான் உங்களுக்கு மணந்த மனையாள் என்று நினைந்து கொண்டிருக்கிற பொழுது மற்ற மாதரோடு நீங்கள் சென்று விட்டீர்களே என்று அழுகிறார். ஆனால் சொல்லவில்லை. அழுது கொண்டிருக்கிற பொழுது கோவலன் அருகாமையில் வந்து ஏனம்மா அழுகிறாய் என்று கேட்கிறான். அப்பொழுதுதான் சொல்கிறார், என்னை அவள நிலையாகிய பாவியாக ஆக்கிவிட்டாயே, என்னை அவள நிலையாக பாவியாக ஆக்கிவிட்டாயே கோவலா என்று கதறும்படியாக விம்மி விம்மி அழலுற்றார். என்ன காரணம் என்று தெரியாமல் இவனும் தானும் தன் மனமும் வாடுகிறது. என்ன காரணம் என்று புரியாமல் கேட்கிறான். உள் இல்லறத்தான் என்பதற்கு வாழ்வு என்பது எப்படி தெரியுமா? எத்தனையோ பேரின் இல்லத்திற்கு வந்தார்கள், அம்மா பிச்சாந்தகே என்று கேட்டார்கள், அம்மா சோறு என்று கேட்டார்கள், அம்மா எனக்கு பசிக்கிறது என்று கேட்டார்கள், தாயே எனக்கு பசியினால் நான் வாடுகிறேன் என்று கேட்டார்கள். வாருங்கள் ஐயா, உட்காருங்கள், அமர்ந்து நீங்கள் உணவு எடுத்துக் கொள்ளலாம் என்று நான் சொன்ன பொழுது உங்கள் ஆடவர் எங்கே என்று கேட்டார்கள். என் ஆடவர் அடுத்தவர் வீட்டுக்கு சென்று விட்டார் என்று சொன்ன உடனே ஆடவர் இல்லாத வீட்டில் நாங்கள் அடியெடுத்து வைப்பதில்லை என்று சென்று விட்டார்கள். நிறைய பேர் வந்தார்கள், ஐயா நீங்கள் எப்படியாவது எங்கள் வீட்டில் போஜனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்ன பொழுது உங்கள் வீட்டில் புருஷன் இல்லாத வீட்டில் நாங்கள் போஜனம் எடுத்துக்கொள்வதில்லை என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். மீண்டும் ஒருவர் வருகிறார்கள், அவர்களையும் கேட்கிறேன், ஐயா எப்படியாவது எங்கள் வீட்டிலே நீங்கள் திருமதி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்ன பொழுது அப்பொழுதுதான் சொல்கிறார், கணவன் இல்லாத வீட்டில் நாங்கள் கையே நினைப்பதில்லை, அதனால் உங்களிடத்தில் நாங்கள் சாப்பிடுவதற்கு எங்களுக்கு தகுதியும் இல்லை, உங்களுக்கு போடுவதற்கு அருகதையும் இல்லை என்று சொல்லிவிடு. சென்றுவிட்ட காரணத்தினாலே விம்மலிம்மி அழலுற்றார். அதை கோவலிடத்தில் சொல்கிறார், இப்படி என்னை நான் நிறைந்த ஒரு வானத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் போல இருக்கக்கூடிய என்னை நீ இப்படி எந்த நிலையிலும் இல்லாத அவள நிலைக்கு ஆக்கிவிட்டாயே என்று கேட்கிற பொழுது உடனே அந்த கோவலன் அழலுற்றான். அழலுற்று சொன்னான், இதற்கு மேல் இப்படி நடக்காதென்று அன்று இரவெல்லாம் இருந்துவிட்டு மீண்டும் அந்த பொருளை எடுத்துக்கொண்டு மாதவியிடத்துக்கு செல்கிறான். அங்கு நடந்த கதை, அங்கு பாண்டிய நாட்டுக்கு செல்கிறார்கள். அங்கே இவன் கள்வன் என்று தீர்மானிக்கப்படுகிறது. கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறார். நாம் சொல்லு கூட எப்படி இருக்கணும்னா, கொண்டுன்னு ரெண்டு சுழின்னு, கொண்டுனா மூணு சுழின்னு, ஒரே ஒரு சுழிக்குத்தான் கோவலனுடைய கழுத்து வெட்டப்படுகிறது, துண்டிக்கப்படுகிறது. அதை போகிறார். அந்த நிலையை அறிந்து கொண்ட கணவனுடைய கழுத்து வெட்டப்பட்டதும் தெரிகிறது. உடனே என்ன செய்வது என்று அப்பொழுதே பத்தினி பக்தர்கள் தத்துவ ஞானிகள் சித்தம் கலங்கிட ஓராண்டில் குலநாசம் என்பார் திருமூலர். நல்ல ஞானிகளுக்கு தெரியும் இந்த நாட்டில் இன்னும் என்ன நடக்கப் போகுது, என்ன இந்த உலகத்தில் நடக்கப் போகிறது என்று ராஜாவிற்கு தெரியும். அதுபோல பத்தினிகளுக்கு தெரியும், பக்தர்களுக்கு தெரியும், எந்த உலகத்தில் என்னென்ன நடக்கப் போகிறது என்று நடக்கும் காலத்தை இப்பொழுதே சொல்லலாம். நடந்ததை சொல்லலாம், இது நடந்ததுங்க, இப்படி இருந்தது, இப்படி இருந்ததுன்னு சொல்லலாம். ஆனால் நடக்க போகின்றதை சொல்லக்கூடிய தருணம்தான் ஞானினுடைய தன்மம். அதுபோல இந்த கண்ணகி அங்கு கோவலன் வெட்டுப்பட்டவுடனே தன் மாங்கலியத்தின் கவர் ஒன்று அத்துப்படுகிறது. இப்பொழுது எதுக்கு இந்த திருமாங்கலியம் சூட்டுகின்ற விழாவை நாமெல்லாம் காண வேண்டும் என்று நீங்கள் கருதுகிற பொழுது மதுரையிலே நடந்த செய்திதான் இரண்டும், ஒன்று கோவலனுக்கும் ஒன்று கண்ணகிக்கும், இன்னொன்று நம் மங்கையர்க்கரசிக்கும் கூன்பாண்டியனுக்கும். கூன்பாண்டியனுடைய இறப்பு என்று தீர்மானிக்கப்பட்டவுடனே அவனுடைய நோய்கள் அதிகமாக வெப்ப நோய்கள் தாக்கப்படுகிறது. உடனே அதை எடுத்து சென்ற
எத்தனையோ நாளுக்கு அழுது அழுது இறைவனுடைய திருமேனியை நினைந்து நினைந்து உருகி அழுகிறார் மங்கையர்க்கரசியார். அதை உணர்ந்த ஞானசம்பந்தர் திருமறை காட்டு என்று சொல்லக்கூடிய வேதாரணத்திலிருந்து புறப்படுகிறார். அப்பொழுதுதான் நாவுக்கரசு பெருந்தகை திருக்கையை பிடித்து போக வேண்டாம், நாளும் கோளும் இன்று நல்லா இல்லை என்று சொன்ன உடனே, அப்பொழுதுதான் நாளும் கோளும் அடியவருக்கு என்ன, அடியாரா இருக்கணும், திருநீர் பூசணும், முத்திராக அணிந்து கொள்ளணும், திரு ஐந்தெழுத்தை சொல்லணும், எதுவோ ஒரு மந்திரத்தை ஓரெழுத்து முதல் ஐந்தெழுத்து எட்டெழுத்து மந்திரமாவது ஏதாவது சொல்லி பழகிக்கொள்ள வேண்டும். அது உங்களுக்கு ஒரு வேலியாக காக்கும். அப்படி அந்த இடத்திலே சொன்ன பொழுது உடனே புறப்படுகிறார். அப்பொழுது தந்தையாக இருப்பது போல எண்ணி அழலுற்றார் திருநாவுக்கரசு பெருந்தகை. அப்பொழுதுதான் வேயூறு தோழிபங்கன் என்கின்ற பதிகத்தை பாடுகிறார். இந்த கோளும் நாளும் நம்மை ஒரு காலம் நமக்கு அடியார்களுக்கு எந்த விடையும் செய்யார். தேனமர் பொருளிலாலே விலை சென்னி துண்ணி வலசம் ஒன்னும் திகழ நான்முகனாய பிரமாபுரத்து மர ஞான ஞான முனிவன் தான் ஒரு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணமுறை செய், நலியாத இருக்கணும்னா என்ன பண்ணணும், அவனுடைய திருமேனியில் இருக்கக்கூடிய திருநீற்றையும் நாம் திரு உத்ராகத்தையும் திருவைந்தெழுத்தையும் தவிர வேற எதையும் சிந்திக்க கூடாது என்று தான் ஒரு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரை செய், ஆன சொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசு ஆழ்வர் ஆணை நமதேன்னு சத்தியம் பண்றார். இவங்களுக்கெல்லாம் துன்பமே வராது. ஏன் என்றால் இவர்களெல்லாம் அடியார்கள், இவர்களெல்லாம் பண்பு பற்றவர்கள், இவர்களெல்லாம் செந்நெறியில் உள்ளவர்கள். நெறியெல்லாம் நெறிதன்னை நெறியாக நெறிவேனே, சிறுநெறிகள் இவருக்கு சேரவே சேராது என்று சத்தியம் இடுகிறார்கள். அப்படித்தான் இந்த கண்ணகி ஆகிய கண்ணகி ஒரு கயிர், அந்த நானல்ல பார்த்தீங்கன்னா 16 நூல்கள் நீக்கப்படணும், அது அந்த நூல் நீக்கிறவங்களுக்கு தெரியும். ஒரு மாங்கலியத்திற்கு 16 விதமான நூல்கள் இதழை அதில் சேர்ப்பாங்க. அப்படி சேர்க்கிற பொழுது இறைவன் கருணையினாலே 16 நற்பெயர்களும் அவர்கள் பெற வேண்டும் என்பதனால் அதில் ஒரு நாணல் அத்துதான். அந்த அத்தவுடனே தடுக்கென்று எழுந்து அழலுற்றார், எதுவோ நம் கணவருக்கு ஆகிவிட்டது, நாம் புறப்பட்டு செல்ல வேண்டும் என்று நேராக செல்கிறார். பாண்டிய நாட்டிலே தன்னுடைய கணவனாக கணவன் வெட்டுப்பட்டதை தெரிந்து கொண்டு கண்ணை விகாரித்து கொண்டு போகிறார். முடி விரிந்திருக்கிறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெண்கள் முடியை விரித்து போடவே கூடாது. முடி விரித்து போட்டால் என்ன நடக்கும்னா, ஒரு பெண் முடி விரித்து, இப்போதான் பார்க்குறாங்க நிறைய பேர் முடி விரிச்சிருக்கிறோமா இல்லை, முடி இருக்குதா இல்லையா, ஒரு முடி விரித்ததற்கே என்னன்னா, நாங்கள் சொல்வதை தமாசுன்னு நினைக்காதீங்க, ஒரு கவிஞன் தான் சொன்னான், இப்பத்திய கவிஞன், நெசவு செய்யும் இந்நாட்டில் நீச்சலுடையில் நிற்கிறியே, புருஷன் மட்டும் பார்க்கும் அழகை உலகு முழுக்க காட்டுறியே. ஆம்பளைங்க ஃபுல்காண்டு சட்டை போட்டிருக்கிறான், ஆனால் பெண்கள் இது எந்த நாட்டு கலாச்சாரமோ இங்கே வந்து பற்றி கொண்டு கேவலமான அவல நிலையில் இருக்கிறார். இதை கண்ணகி சொல்கிறார், என் பத்தினித்தன்மை உண்மையாக இருக்குமானால் நான் சொல்வேன் கேள் மன்னா, உன் நீதி இல்லாத அரசு எப்படி தெரியுமா இருக்க வேண்டும், கற்புடைய மாதரினுடைய கண்ணியை நீ அழித்த காரணத்தினால் உன்னுடைய அரசாங்கம் இது பாழடைந்து படிந்து போக கடவுது என்று கண்ணகி விகாரமாக சொல்கிறார். யார் எந்த தேசத்தில் இந்த பெண் வந்திருக்கிறார் என்று கேட்டவுடனே, அப்பொழுதுதான் நான் நீதி வழங்கிய தேசத்திலிருந்து வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அப்பையாவது இந்த பாண்டிய மன்னன் கொஞ்சம் சுபாச்சிருக்க வேண்டும். நீதினா என்ன, ஒரு காராம்பசு கன்றுக்காக தன்னுடைய குழந்தையே தேர்தட்டில் ஏற்றியவள் மனுநீதி சோழன். அப்படியாப்பட்ட சோழவள நாட்டிலிருந்து நான் வந்திருக்கிறேன் என்று கண்ணகி காட்டிய பாத்திரத்திலே பாண்டிய மன்னன் என்ன செய்திருக்கணும், நிதானித்து கொண்டிருக்க வேண்டும். உடனே உன்னிடத்தில் இருப்பது மாணிக்கம், என்னிடத்தில் இருப்பது முத்து என்று வாதிட்டு செய்து இவர் வைத்திருந்தது மாணிக்கமாக அவர் வைத்தது முத்தாக மாறி போகிறது. உடனே பார்க்கிறார், இந்த நாடு கருணையில் ஆட்சி கடிகு ஒழிக என்று சொன்ன உடனே நாடி பற்றி எரிகிறது. எந்த இடத்திலும் பெட்ரோலோ டீசலோ பலவிதமான மெழுகுவத்தியோ கற்பூரமோ தீய வைக்கல. எந்த தீயை பார்த்தா தெரியுங்களா, தினமும் தினமும் விளக்கினை வைத்து வீட்டில் பார்த்து 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 அழுதாரே,
அது எல்லா அந்த பவரேஷன் அப்படியே வைப்ரேஷனாக ஆகி அவர் இடத்தில் ஆற்றல் மிகுந்திருக்கிறது, ஆற்றல் மிகுந்திருக்கிறது. அந்த பார்வை விரித்து பார்த்தார் பாருங்க, அவ்வளவுதான் மதுரை பற்றி எரியுது. மதுரை பற்றி எரிந்ததற்கு காரணம் என்ன? எந்த இடத்திலும் தீ போட்டு பத்தி வைக்கல. அதுதான் பட்டணத்து சாமி சொல்வார், முன்னையிட்ட தீ முப்புறத்தினில், பின்னையிட்ட தீ தென்னிலங்கையில், அன்னையிட்ட தீ அடிவயிற்றினில், யானும் இட்ட தீ முழுக முழுக வேண்பார். அவரும் தீக்குச்சி பத்து பத்த வைக்கல. தன் கண் பார்வையினால் அதுக்கு காரணம் நயன தீட்சை தான். ஒரு குருநாதர் எப்படி பார்க்கணும், மீன் முட்டையிடும், பல லட்சம் முட்டைகளை இடும், அப்படி கண்ணினால் பார்த்த உடனே அது குஞ்சு கடகடகடகடன்னு பறிச்சிடும். ஆமை இருக்குதே குஞ்சு பறிக்கும், முட்டையிடும், ஆனால் மூணு நாளிலையும் நினைக்கும். நீங்கள் இப்போ அந்த சில்வர் பூங்காவா, இந்த சிறுவர் பூங்கா இருக்கு இல்லைங்களா, அங்கே நாங்கள் பார்க்கக்குள்ள 400 வருஷம் தாமரை இருந்தது. பெரிய ஆமை போய் பார்த்துருக்கீங்களா யாராவது? பெரிய ஆமை ஒன்று இருக்கும் பார்த்துருக்கீங்களா? இந்த உயிருக்கு அதிகமாக ஆயுள் காலத்தை கொண்டது ஆமை மட்டும்தான். அந்த ஆமை என்ன பண்ணும், முட்டை வைக்கும், 3 நாளில் நினைக்கும், 3 மணி நேரத்தில் நினைக்கும், 30 நாள் கழிச்சு நினைக்கும், 3 வருஷம் கழிச்சு நினைக்கும், 30 வருஷம் கழிச்சு நினைக்கும். அது எங்கேயோ இருக்கும், முட்டை எங்கேயோ இருக்கும், டக்குன்னு வெடித்து குஞ்சு பறிக்கும். நினைத்தாலே குஞ்சு பறிக்கும். அது மாதிரி குருநாதர் எங்கேயோ நம் அன்பன் வருவார் என்று தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான் முகனும், தேடி தேடுனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன். தேடி பார்க்கிறாரா திருமால் பன்றியா போய் கிடைக்கல. நான் தான் எல்லாத்துக்கும் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு நான் முகன் அன்னப்பட்சி ஆகிய அன்னப்பட்சியில வானம் உயர்ந்து போவோம் அன்னப்பட்சி, அதுல ஏறி பயணம் செஞ்சாரா, அவராலையும் பார்க்க முடியல. ஆனால் யாருமே பார்க்காத திருமுடியும் திருவடியும் தன் அன்பன் வருவான் என்று காத்து கொண்டிருந்தாராம். குருந்த மரம்னு ஒரு மரம் இல்லை முன்ன, எப்ப தெரியுங்களா குருந்த மரம் வந்தது? வந்தது குரு அமர்ந்ததினால் அந்த மரம் வந்தது. அப்படி வந்து கொண்டு தன் அன்பன் வருவான் என்று காத்து கொண்டு பாதவூர் அடிகள் வருகிறார். அதை பார்த்த பாத்திரத்திலே தாயை பிரிந்த கன்று போல மணிவாசகர் அழுகிறார். தாய்க்கு கன்றை பார்த்த பாத்திரத்திலே பால் சுரந்து தர வேண்டும் என்று தாய்ப்பசு நினைத்தது போல இருவர் உள்ளத்திலும் மனமகிழ்ந்து எப்படி அருளாட்சி செய்தார்களோ அதுபோலத்தான் நினைப்பினாலும் பார்ப்பதினாலும் தொடுவதினாலும். கோழி பார்த்தீங்கன்னா பொறாலாம் அப்படியே அவயம் காத்து அவயம் காத்து குஞ்சு பொரிக்கும். நம் தாயெல்லாம் நம்மளை கர்ப்பத்தில் சவந்து பிறப்பார்கள். இப்படி ஒவ்வொரு காரணத்தினாலே ஒவ்வொரு நிலையாக நம்மை வைத்து நம் தவத்தை ஈட்டி கூட்டி பார்ப்பதுதான் இத்தகைய தருணம். இந்த நிலை ஒரு நாணல் விடக்கூடாதுன்னா முடிய விரித்து போடக்கூடாது. ஒரு லாஸ்டாவது ஒரு முடிச்சு ஒரு அல்லு முடிச்சாவது போடணும், அப்படி ஈத்துட்டா கழுற மாதிரி. இன்னைக்கு ஒரு பெண்மணி முடி விரித்ததுனால தான் பாரத போர் நடந்தது, இலங்கை அழிந்தது, கண்ணகி பாண்டிய நாடு எரிந்தது. ஆனால் இன்னைக்கு வீட்டுக்கு வீடு வீட்டுக்கு வீடு எந்த பெண்மணியும் அப்படியே விரிச்சு போட்டு ஆடுறாங்க. எத்தனை குடும்பத்தை எத்தனை பாரத போர் நடக்குமோ தெரியல. எல்லா வீட்லேயும் கஷ்டன்றாங்க. ஏன்? கணவன் மனைவி இடத்திலே நல்ல ஒற்றுமை இல்லை, தந்தை தாய் இடத்திலே நல்ல பண்பும் பழக்கமும் இல்லை, அன்பாக இருக்கக்கூடிய குழந்தைகள் பலவித தீவினைகளால் மாட்டிக்கொண்டு அலைகிறார்கள். வாழ்க்கையில் வளம் பெற நலம் பெற இல்லாமல் எத்தனையோ காலத்தை கழிப்பதற்கு காரணம் வீட்டிலே இருக்கக்கூடிய தாய்மார்கள் முடியை விரிப்பதினால் என்று சாஸ்திரம் கூறுகிறது. முடிய மட்டும் விரிக்கக்கூடாது, முடி விரித்தீங்கன்னா பல விதத்தில் பிரச்சனை. ஏன்னா எத்தனையோ கூந்தல், 5 கூந்தலுக்கு அதாவது வில்லிபுத்திராழ்வார் மிக சொல்றார், நறுங்கூந்தல், பெருங்கூந்தல், சுழல் கூந்தல், மலர் கூந்தல், அடி கூந்தல் என்று 5 கூந்தலை சொல்றார். அந்த கூந்தல் விரியக்கூடாதான். குளிச்சுட்டு வந்தா கூட துணியை வச்சு இப்போ ஆண்கள்லாம் கட்டிக்கிறாங்க, பெண்கள் தான் அப்படியே அது ஒரு பேசனா போச்சு அது என்னவோ. அப்படி இருக்கக்கூடிய நிலையிலே எல்லாமல்ல இறைவனுடைய திருவருளினால் நம் வாழ்வு, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் கல்யாணம் ஆனவங்க கல்யாணம் ஆகாதவங்கன்னு எப்படி தெரிந்து கொள்ளணும்னா, கல்யாணம் ஆகாததுக்கு முன்னாடி ஒரு பெண்மணி சின்னதாவது ஒரு சாந்து போட்டு வைக்கணும்.
இதெல்லாம் எங்கையா இவரை பிடிச்ச? இது இந்த மாதிரிலாம் நான் கேள்வியே படலையே. எங்கள் ஸ்கூலில் கூட காலேஜில் கூட இந்த மாதிரி எங்கள் பிரின்ஸ்பாலும் சொல்லலை, எங்கள் டீச்சர்ஸும் சொல்லலை, எங்கள் ஊர்லேயும் சொல்லித்தரல. இங்கே வந்து இணையாக புதுப்பழக்கம். நீங்கள் ருதுவான பொழுது தன் தாய்மாமன் வீட்டிலிருந்து வரக்கூடியது முதல் சாந்து பொட்டு தான். சாந்து பொட்டை தான் வைக்கணும். கல்யாணம் ஆகலைன்னா அந்த பெண்மணி சாந்து பொட்டு தான். கல்யாணம் ஆன அன்னைக்கு திருமணம் திருமாங்கல்யம் சுற்றப்பட்ட பிறகு உடனே குங்குமம், அதன் பின்னால் சாந்து பொட்டு கிடையாது. அன்றோடு அவர்களுக்கு சாந்து பொட்டு நீங்கி குங்குமம் நெத்தி சுட்டி மாங்கல்யம் இந்த மூணுலையும் வைத்துக்கொள்ளணும். அப்புறம் இப்போ ஒரு பேசனாக போயிடுச்சு, எல்லாம் தாலி 7 பவுன்ல எடுத்து போட்டு அப்படி ஆட்டுறது பார்த்துருக்கீங்களா? அது ஒரு பேசனுங்க. இப்போ ஐயாவுக்கு மாலை போட்டிருக்கிறது எதுக்குன்னா, பல அடியும் துன்பமும் உதையும் இந்த சைவத்துக்காக பேச்சு இகழ்ச்சிலாம் வாங்கினதுனால அங்கே மாலை போட்டிருக்கிறாங்க. அந்த மாலை மலர்கள் எல்லாம் அவர் வாங்கிய திட்டுக்கும் சொல்லுக்கும் அந்த மாலையாக விற்கிது, அவ்வளோதான். அவருக்கு மாலை போட்டு உட்காந்து வச்சுக்கிறாங்கண்ணா, கீழே அடிபட்டதுனால மேலே உட்கார வச்சுருக்கிறாங்க. அதுபோல் நீங்கள் கஷ்டப்பட்டால் உங்கள் வாழ்க்கை வளம் பெறும், நலம் பெறும். இவ்வளோதாங்க. பலவிதம் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். பெரியோர்களுடைய சிந்தனை தான். அதனால் பெரியோர்களே, எல்லாமல்ல இறைவனுக்கு திருமாங்கல்யம் சுட்டுகிற பொழுது திருமணம் ஆனவர்கள் எல்லாம் வலது கையில் பொன்னரிசி கொண்டாந்து தருவாங்க, கையில் வைத்து கொண்டு யாருக்கும் சொல்கிறோம், உங்களுடைய மாங்கல்யத்தை இன்னொருத்தங்க பெண்மணிக்கு காட்டவே கூடாது. அப்படி காட்டினால் அது மாங்கல்ய தோஷம் என்றே இருக்குது. 7ஆம் இடம் நீங்கள் மாங்கல்யத்திற்கு, 5ஆம் இடம் பூர்வ ஜென்ம புண்ணியம். இந்த ரெண்டையும் கணக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாங்கல்யத்தை யாராவது ஒருத்தங்க ஒத்து பார்த்துட்டாங்கன்னா அவங்களுக்கு இருக்க தோஷம் அந்த மாங்கல்யத்துக்கு வந்துடும். நம்ம கணவர் நல்லா போனவர் அடிபட்டு வருவார், இது உண்மைங்க. நீங்கள் ஜாதகத்தை நம்புறீங்களோ இல்லையோ, நம் சொல்லக்கூடிய விஷயம் நம்மளுடைய திருவிழிமிழலை என்று ஒரு திருக்கோயில் இருக்குது, ஞானசம்பந்தர் சொல்கிறார் என்ன, அந்த குழந்தைக்கு என்ன பாக்கியம் இருந்தது என்று. அந்த நிலையிலே நீங்கள் எல்லாம் மாங்கல்யத்தை யாருக்கிட்டையும் காட்டக்கூடாது. அதனால தான் சந்திரமதி ஆகிய சந்திரமதி கண்ணுக்கு தெரியவே இல்லையா அந்த தாலி, அர்ச்சந்தனனுடைய மனைவி. அதுபோல மாங்கல்யத்தை எப்பொழுதும் தன் நெஞ்சிக்குழியிலே வைத்து மூடிக்கொள்ள வேண்டும். அது மாதிரி தாய்மார்கள் நிறைய பேர் தலைக்கு மேலே கை தூக்குறீங்க, அதுவும் வந்து அந்த 5 அங்கங்கள் படுவது போல பெண்களும் 8 அங்கங்கள் படுவது போல நம்மளுடைய நீதி சொல்லப்படுகிறது. அதனால் தலைக்கு மேலே அபயம் என்கிற பொழுது தான் கை தூக்கி கும்பிட வேண்டும். மீதி நேரம் எல்லாம் இறைவனுக்கு நெஞ்சார கும்பிட வேண்டும். ஆண்கள் தான் தலையார கும்பிட்டு கூத்துமாடி சயசய சங்கரா போற்றி என்பார். அதனால் நீங்கள் எல்லாம் இந்த திருமாங்கல்யம் சூட்டுகிற பொழுது திருமணம் ஆகியிருக்கக்கூடியவர்கள் அந்த பொன்னரிசி ஆகிய மங்கள அரிசி உங்களிடத்திலே வரும், ஒரு 10 அரிசி அள்ளி வைத்து கொண்டு நீங்கள் போட்டுறாதீங்க சாமிக்கு, நம்ம ஆசீர்வாதம் தான் வாங்கிக்கணும். நீங்கள் வாழ்த்து வாங்கி கொள்ள வேண்டும், நீங்கள் ஆசீர்வாதம் பண்ண முடியாது. அதனால் அந்த திருமாங்கல்யமாக அரிசியை உங்கள் போல என்றும் அழகாகவும் அறிவாகவும் சிந்தனையாகவும் செயல்பாடோடு நாங்கள் இருக்க வேண்டும் என்று நித்திய குங்குமமாக நிறைந்த மல்லிகைப்பூ சுட்ட வேண்டும், கபாலிச்சரத்து பெருமான் இருப்பது போல எங்கள் வாழ்வு இருக்க வேண்டும் என்று அந்த திருமணம் ஆனவர்கள் என்ன பண்ணணும், வலது கையில் அரிசி வைத்து திருமாங்கல்யத்தை புட்டி இடது கையை பற்றி கொள்ள வேண்டும். இதுபோல எங்கள் மாங்கல்யம் நிலைத்திருக்க வேண்டும் தாயே பெருமானே என்று நினைத்து கொள்ள வேண்டும். அதுபோல சோமாஸ்கந்தர் மறிக்கப்பட்டிருக்கிறது, எங்கள் குழந்தைங்க எங்களுள் இருக்கிறாங்க, எப்பையும் இந்த உலகத்தில் நீதி நேர்மையோடு தழைத்திருக்க வேண்டும் என்று நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டும். அதுபோல் அரிசி தான் கிடைச்சிச்சேன்னு சாமிக்கு போடுற வேலை இருக்கக்கூடாது. அந்த அரிசியை ஒரு முந்தானியிலையோ ஒரு பேப்பர்லையோ மடித்து எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போகிற பொழுது வலது காலை எடுத்து லாபம் என்று சொல்லி வைத்து வீட்டில் பூஜை ரூமில் 2 அரிசி, நீங்கள் பீரோவில் 2 அரிசி, காசு பணம் வைக்கக்கூடிய இடத்திலே அதுபோல் அரிசி பானையில் உப்பு பானையில் இதெல்லாம் போட்டிங்கன்னா தோஷம் என்பது கிரகணம் என்பதே வேலை செய்யாது. இதுதாங்க விஷயம். உங்கள் கணவர் உங்களுடைய குழந்தைகளுக்கு எந்த ஆபத்தும் வராது. அந்த வகையிலே எல்லாமல்ல கண்ணுதல் கடவுளாக இருக்கக்கூடிய பெருமானுக்கு இப்பொழுது புனித நீர் ஆகிய வழிபாடு நடைபெறுகிறது. ஓம் கடல்களின் அரசே வருணா போற்றி, நீர் வருங்கடல் பொன்னே போற்றி, கதிபதி நிறைவே போற்றி, வானமிழ்ந்தாய் போற்றி, யமுனை நதியனும் நல்குவாய் போற்றி, சிந்து நதியின் சிறப்பே போற்றி, காவிரி நதியாய் காப்பாய் போற்றி, கங்கா நதி நங்கா போற்றி, புனிதன் சடையமர் மனிதை போற்றி, ஆண் வருணை அரசி போற்றி, தன்பருணை தாயே போற்றி போற்றி, என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்துள்ளம் உங்கிட
மன்றுடாரடியார் ஒருவன் புகழ்ன்றது நிலவி உலகெல்லாம். கதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவாதமை நன்னெறிக்கு உய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. நம்புவாரவர் நாவில் நவிற்றினாள் வம்பு நான் மலர் வார்மது ஒப்பது செம்போனார் திலகம் உலகுக்கு எல்லாம் நம்பள் நாமம் நமச்சிவாயவே. நம்புவார் நாமம் நமச்சிவாயவே நாள்தோறும் நாவினுக்கு உகந்த நாமம் நமச்சிவாயவே. நடுக்கத்தை கெடுப்பது நமச்சிவாயவே நல்லா நாமம் நமச்சிவாயவே. மற்று பற்றின் திருபாதமே மனம் பாவித்தே மற்று பற்றின் திருபாதமே மனம் பாவித்தே பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்தினே கற்றவர் தொழுதே தூசீர்கர யோரில் பாண்டி கொடுமுடி நற்றவா உன்னை நான் மறக்கேனோ சொல்லும் நான் நமச்சி வாயவே. போற்றிவோம் நமசிவாய சிவாய நமவோம். போற்றிவோம் நமசிவாய சிவாய நமவோம். வித்தக நீரணிவார் வினைப்பகைக்கு ஆளாகுவார் அஞ்செழுத்துமே. ஆழ்க தீயது எல்லாம் அரணாமமே சூழ்க வையகம் துயர் தீர்க்கவே. ஓம் ஆதார சக்தி போற்றி போற்றி ஓம் அறவிருக்கை போற்றி போற்றி ஓம் யோக இருக்கை போற்றி போற்றி ஓம் சந்திரமண்டலம் போற்றி சூரியமண்டலம் ஓம் அக்னி மண்டலம் போற்றி பராசக்தி மண்டலம் ஓம் பராசக்தி மண்டலம் போற்றி போற்றி ஓம். உருகும் அடியார் அள்ளூர உள்ளே ஊரும் தேனே வருக உன்னத்து விட்டாத சிவானந்த ஒளியே வருக. புழல் வழி போதிருக்கும் உளத்தா நினைவெனுக்கும் சேயாய் வருக. யமயாண்ட செல்வா வருக உமையின்ற சிறுவா வருக. இணைவிழியால் வருகும் அமுதே வருக. உயிர்ப்பைங்குள் தலைக்க கருணை மலைபரப்பும் முகிலே வருக. நரும்பாகே வருக வரகிழித்த முருக வேட்கு முன்னுதித்த முதல்வா வருக. கலசை செங்கலு நீர் முனியே வருக வருக வருகவே. முத்த பிள்ளையார் மலரடிகள் போற்றி போற்றி. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது புக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கே பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துணக்கு நான் தருவேன். கோலும் செய்துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் கற்பக விநாயக பெருமான் திருவடிகள். அனைவரும் சேர்ந்து ஒரு விண்ணப்பம். என்ன விண்ணப்பம்னா மதுரையில் அங்கையர்கண்ணி அம்மைக்கும் அழகு சுக்கநாத பெருமானுக்கும் திருக்கல்யாணம் நடைபெற்றது. அது எப்போ நடைபெற்றதுன்னு யாராவது சொல்ல முடியுமான்னா தெரியல சாமி, நடைபெற்றது. அதற்கு பிறகு வந்த நம்முடைய பட்டினத்து அடிகள் 11 திருமுறையில் ஒரு பாடல் அற்புதமான பாடலை பாடுகிறார். அந்த கல்யாண பந்தலில் யார் வந்தாங்க அப்படின்னு ஒரு அட்டனன்ஸ் போடப்பட்டுச்சான். வரிநெடு புத்தகம் அப்படின்னு சொல்கிறார். அந்த புஸ்தகத்தில் விநாயக பெருமான் நீ தானே முன்னாடி இருந்து அட்டனன்ஸ் போட்ட, இன்னைக்கு இந்த குழந்தை பாடுறேன் சாமியினுடைய அந்த திருமண விழாவில் நானும் வந்ததா அந்த புஸ்தகத்தில் என் பேரையும் சேர்த்துக்க அப்படின்னு விநாயக பெருமான்கிட்ட போய் பட்டினத்து பிள்ளைகள் கேட்குறாராம். அந்த விண்ணப்பத்தை இப்போ நாமளும் வைக்க போகிறோம். ஏன்னா அந்த உலகத்தில் எல்லா உயிர்களும் இன்புற்று இருக்க வேண்டிதான் சொக்கநாதன் கைலாயத்திலிருந்து வந்தான்.
அந்த திருமணத்தை பார்த்தா என்ன பையன், ஐயா இப்ப இவ்வளவு நெடுந்தூரம் மிகப்பெரிய செய்திகளை எல்லாம் சொன்னாங்க அப்படின்னு ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி விநாயக பெருமான் இடத்துல விண்ணப்ப வைக்கிறோம். இந்த திருமணத்தை பார்த்தா, திருமணத்தை கண்ணார கண்டா என்ன பயன், திருவிளையாடல் புராணத்தில் சொல்லப்படுகிறது. வியாக்கிரபாத முனிவரும் பரஞ்சோதி முனிவரும் பெருமான் பெருமாட்டினுடைய கல்யாணத்தை பார்க்க வர்றாங்க, மணப்பந்தலுக்கு வர்றாங்க. சுவாமி எப்படி இருக்கார் அப்படின்னா மாப்பிள்ளை, ஏன்னா அவர் நித்த மணாளர். சுவாமி எப்பயும் மண்டையோடு போட்டுக்கிட்டு புளித்தோலை அணிஞ்சிக்கிட்டு சாம்பலை பூசிக்கிட்டு தான் இருக்கு. அந்த பெருமான் கல்யாண கோலத்தில் மாப்பிள்ளை சாதாரணமாகவே அழகாக இருப்பான். அவனுக்கு இன்னும் வெள்ளை வேட்டி கட்டி பட்டாடை உடுத்தி தங்க மாலையெல்லாம் போட்டால் சும்மா விடுவானா? யார் மாமனார், பாண்டிய மன்னன், அவன் சும்மா இருப்பானா? தனக்கு வந்த மாப்பிள்ளைக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அத்தனையும் கொடுத்து அழகு பார்த்தானா? சாமி கிட்ட இல்லாத செல்வம் கிடையாது, சாமி தான் குபேரனுக்கே கொடுத்தாரு. குபேரன் பண்ணாத வேலை பண்ணதுனால தான் இயற்பகை நாயனாரை தூக்கி குபேரனுக்கு ஹெச்ஓடியாக போட்டார். நம்ம வீட்டில் இயற்பகை நாயனார் யாருடைய படம் வைக்கணும்? காசு பணம் இல்லைன்னா குபேரம் போட்டோ வைக்கக்கூடாது, இயற்பகை நாயனாருடைய போட்டோ வைக்கணும். அதுதான் நம்மளுடைய பெரிய புராணம் சொல்லுது. இயற்பகை நாயனாரை சாமி என்ன பண்ணுறார், சோறு போட்டார், எல்லாத்துக்கும் அன்னதானம். அதனால் இயற்பகை நாயனாரை குபேரனுக்கு தலைமை பீடத்தில் போட்டார், நிதித்துறைக்கு. இப்போது சாமிகிட்ட எல்லா செல்வம் இருக்குது, இதனால் பாண்டிய மன்னன் கொடுத்து ஜெகஜோதியாக மாப்பிள்ளையில் இங்கே உட்காந்துருக்கார் பாருங்கள். ஜெக ஜெக ஜெகன்னு சாமி அப்படியே உட்காந்துருக்கார் சொக்கநாத பெருமான். அந்த பெருமான் மாப்பிள்ளை கூடத்தில் இருக்கிறார். இப்போ கல்யாணம் நடைபெற்றாச்சு, கல்யாணம் நடந்து தாலி கட்டியாச்சு. வியாக்கிரபாத முனிவரும் பரஞ்சோதி முனிவரும் கைலாயத்திலிருந்து பாண்டிய மன்னன் இருக்கக்கூடிய மதுரையம்பதிக்கு வந்துட்டாங்க. அங்கே வந்து கல்யாணம் நடைபெற்ற இடத்துல ரெண்டு பேர் இன்னும் கல்யாண காட்சியை பார்த்துட்டாங்க. அவங்க ரெண்டு பேர்த்துக்கு ஒரு கொள்கை, பெருமானுடைய ஆடல் காட்சியை பார்க்காம சாப்பாடு எடுத்துக்க மாட்டாங்க. இதுதான் வியாக்கிரபாத முனிவரும் பரஞ்சோதி முனிவருக்கு உள்ள கொள்கை. கல்யாணம் பார்த்தாச்சு, சாமி இப்போ மாப்பிள்ளை குளத்தில் இருக்காரே, நாம் போய் கேட்டோம்னா என்ன சொல்லுவாரோ, கோவப்பட்டார்னா வம்பா போச்சேன்னு கிளம்பிட்டாங்க கல்யாண பந்தலை விட்டு. அந்த கல்யாண பந்தலில் இருந்த ஒற்றர்கள், ஏன்னா பாண்டிய நாடு அரசன் இல்லையா, வெளியில் ஒற்றர்கள் நிற்கிறாங்க, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சாமி எங்கே உடனே கிளம்பிட்டீங்க, சாப்பிடாமல் போகக்கூடாது. பாண்டிய மன்னன் எல்லாத்துக்கும் நாட்டில் இருக்கிற அத்தனை பேத்துக்கு சாப்பாடு செஞ்சுருக்கிறார், ஒரு உயிர் கூட ஒரு ஆள் கூட வந்துட்டு சாப்பிடாமல் போகக்கூடாது, அதான் பாண்டிய மன்னனுடைய உத்தரவு. ஒற்றன் பந்தலுக்கு வெளியிலே நிற்கிறான், யாரும் வெளியில் போயிடக்கூடாதுன்னு பார்த்துக்கிறது. இந்த ரெண்டு முனிவரும் தாடியை வச்சுக்கிட்டு காவி உடையை போட்டுக்கிட்டு திருநீர் தரிச்சுக்கிட்டு போகிறாங்க. உடனே ஒற்றன் ஓடி போய், சாமி சாப்பிடாமல் நீங்கள் போகக்கூடாதுன்னு. இவங்களுடைய கொள்கை என்ன, பெருமானுடைய அந்த ஆனந்த நடனத்தை பார்த்து தான் சாப்பிடணும்னு கொள்கை. அந்த ஆனந்த நடனத்தை பார்த்தா என்ன பையன், அதை சொன்னனா இப்போ நம்ம லேட்டாக உண்மை விளக்கம், அதை நம்ம விளக்கமாக சொல்லுது சைவ சித்தாந்தத்தில் ஒரு நூல் உண்மை விளக்கம். அது நம்ம நடராஜ பெருமானுடைய ஆனந்த தாண்டவம் என்ன தருது அப்படின்னு சொல்லுது. அந்த பையன் அப்புறக்கட்டும். இப்போ ரெண்டு பேரும் கிளம்பிட்டாங்க, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. உடனே ஒரு ஒற்றன் ஓடி போய் பாண்டிய மன்னன் சொல்றான். பாண்டிய மன்னன் வந்து காலில் விழுந்து, சாமி நீங்க மாப்பிள்ளைக்கு சொந்தக்காரர் மாதிரி தெரியுது, காவி விட போட்டிருக்கிறீங்க, திருநீர் வச்சிருக்கிறீங்க, எல்லா சாமியார் மாதிரி இருக்கிறீங்க, மாப்பிள்ளைக்கு சொந்தக்காரன் நீங்க வேற சோறுதிங்காமல் போயிட்டீங்கன்னா மாப்பிள்ளை கோச்சிக்கிட்டாருன்னா பெரிய வம்பாய் போயிடும், இருந்து சாப்பிட்டு தான் போகணுங்கிறார். அப்ப இவர்கள் சொல்லுகிறார்கள், முடியவே முடியாது, உங்களுக்கு சின்ன ஒரு வேலை இருக்குது, நாங்கள் போயிட்டு வந்துடுறோம். எங்க போறாங்க, நேரா சிதம்பரத்தில் பெருமான் ஆடிக்கிட்டே இருக்கிறான்ல, அங்கே போய் தரிசனம் பார்க்கலான்னு போறாங்க. ஆனால் இவரா இவங்க ரெண்டு பேர்த்தால சொல்ல முடியல, சொன்னால் மாப்பிள்ளைக்கு செய்தி போயிடும். இந்த செய்தி அத்தனையுமே பெருமான் கல்யாண பந்தலில் உட்காந்துக்கிட்டு இங்கே நடக்கிறதையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அப்போ சாமி உடனே பாண்டிய மன்னன் போய் சாமிகிட்ட சொல்லார், சாமி உங்கள் சொந்தக்காரர் யாரோ வந்திருப்பாங்க போல, கல்யாணத்துக்கு வந்துட்டு ஒரு வாய் சாப்பிடாமல் போகிறாங்களே அப்படின்னு. உடனே சாமி யார் அங்கே வா, உடனே கூட்டிகிட்டு வர்றாங்க. வந்து பார்த்தோன்னே தெரியுமில்ல, இறைவன் உள்ளே இருக்கிற அவனுக்கு தெரியாதா இவங்க ரெண்டு பேர் எதுக்காக வந்திருக்கிறாங்கன்னு. உடனே பெருமான் ஆடி காமிச்சானான். அந்த மாப்பிள்ளை கோலத்தில் இருக்கிற காலத்திலேயே சிவபெருமான் ஆனந்த தாண்டவத்தை ஆடி காமிச்சாராம். இவங்க சொல்லலை, மனசுக்குள்ளார நினைச்சாங்க, இந்த கல்யாணத்தை பார்த்தா உங்களுக்கு பயன் கிடைக்கும், நீங்கள் மனசுக்குள்ளார என்ன நினைக்கிறீங்களோ அது அவனுக்கு தெரியும், அதனால தான் அமைதியாக இருங்கன்னு சொன்ன. அந்த பெருமான் நீங்கள் வேண்டியதை பெருமான் எண்ணியதை எண்ணியாங்க அறிந்து செய்யக்கூடிய ஒரே கடவுள் இவன் தான். அந்த கல்யாணத்தில் நாமளும் கலந்துக்கணும்னு ஒரு அடியனுக்கு ஒரு சின்ன ஒரு நப்பாசை, வேற ஒன்றும் இல்லை. உரையின் வரையும் பொருளின் அளவும் இருவகைப்பட்ட எல்லையும் கடந்து தம்மை மறந்து நின்னை நினைப்பவர் செம்மை மனத்தினும் தில்லை மன்றினுள் நடம் ஆடும் அம்பலவான நீடி குன்ற கோமான் தன் திருப்பாவையை. நான் சொன்ன செய்தியை அப்படியே இந்த பாட்டில் சொல்றாரு சாமி. சுவாமி அங்கே போய் ஆடல் காண்பதற்காக போனாரு, போற கிளம்புறாங்க, அந்த செய்தியை முதற்கொண்டு இந்த பாட்டில் சொல்றாங்க. ஆடும் அம்பலவான நீடு குன்ற கோமான் தன் திருப்பாவையை
நீலமேனி மாள் திருத்தங்கையை திருமணம் புணர்ந்து ஞான்று பெருமனில் தாதவில் கொன்றை தாரும் ஏதமில் வீர வெள்விடை கொடியும் போரில் தளங்கும் தமருகப்பறையும் முழங்கொழி தெய்வ கங்கையாரும் பொய்தீர் விரைய கலியனும் ஆணையும் நிறை நீர் ஆயிரம் வகுத்து மாயிரு மறுப்பின் வெண்ணிற செங்கல் வேளமும் பன்னியல் வைதிக புறவியும் வானநாடும் மையரு கனக மேருமாழ்வரையும் செய்வயல் தில்லையாகிய தொல்பெரும் பதியுமின்றி ஒரு பதினாயிரம் திருநெடு நாமமும் உரைமையில் பாடி திருமண பந்தருள் அமரர் முன்புகுந்து அருகு சாத்தி அருகு சாத்தனும் அமரர் முன்புகுந்து அருகு சாத்தி நின்றமர் பெயர் எழுதிய வரிநடு புத்தகத்து என்னையும் எழுத வேண்டும் அமரர் முன்புகுந்து அருகு சாத்தி நின்றமர் பெயர் எழுதிய சாமி கூட வந்த இந்த கல்யாணத்துக்கு வந்த அத்தனை பேர் வந்த அவங்களோட அத்தனை பத்தியும் அந்த புஸ்தகத்தில் எழுதலீங்கல்ல நின் தமர் கூட வந்த அத்தனை பத்தியும் எழுதுனீங்கல்ல அதே புஸ்தகத்தில் நின் தமர் எழுதிய வரிநடு புத்தகத்து என்னையும் எழுத வேண்டும் எப்படி எழுதணும்னு கேட்கிறாரு நின்னருள் ஆணை வைப்பில் காணொனா அணுவும் வானுர நிமர்ந்து காட்டும் காணில் வாழ் நுழப்பும் கருணாதலினாலே அப்படின்னு சாமி சொல்றார் அனைவரும் இரு கரங்களையும் கூப்பி கொள்ளுங்க கண்களை மூடிக்க சாமி கிட்ட விநாயகப் பெருமாட்ட ஒரே ஒரு விண்ணப்பத்தை வச்சு வழிபாடு தொடங்குறோம் சத்தத்தினுள்ளே சதாசிவமும் சித்தத்தினுள்ளே சிவலிங்கமும் காட்டக்கூடிய விநாயகப் பெருமானே எங்களுடைய வாழ்க்கையில் வந்து பொருந்துகின்ற அத்துணை செயல்களும் இடையூறு இல்லாமல் அல்லன நீக்கி நல்லன தந்து அருள் புரிய வேண்டுமாய் அன்போடு வேண்டிக் கொள்கிறோம் அப்படி ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க அவ்வளவு அப்படி சத்தம் போடக்கூடாது யாரும் அப்படி அமைதியா எல்லாம் உள்ள பெருமானே விநாயக பெருமானே தாங்களே முன்னவனாக எழுந்தருளி இந்த திருமண விழாவானது இடையூறுகள் இல்லாமல் ஆண்டுகள் தோறும் இந்த திருமண விழா நன்முறையாக நடைபெறவும் மாலை பொழுதில் நடைபெறக்கூடிய கைலாயம் வாத்தியம் முழங்க திருவீதி உலா நையாத மனத்தினையும் நெய்விப்பான் ஐயா நீ இத்தருவே உலா போந்து உயிர்களுக்கு அருள் செய்யும் வண்ணமாக பெருமானும் பெருமாட்டியும் எழுந்தருளுகின்ற வகையிலே விநாயக பெருமானே தாங்களும் எழுந்தருளி நாளும் நன்று நாள்தோறும் நம்புனை போயரும் என்றும் இன்பம் தலைக்க தாங்கள் அருள் செய்திட வேண்டுமாய் தங்களுடைய பொன்னார் திருவடிகளை மனம் ஒளி மேகலாலே மலரிட்டு வழிபாடு செய்கின்றோம் போற்றிவோம் நம சிவாய என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்துள்ளமும் பொங்கிடுவாங்கும் நிலவி உலகெல்லாம் கல்லார் நிழல் மலை வில்லாடருளிய பொள்ளாரணை மலர் நல்லார் நற்பதத்தார் நற்பதமே ஞானமூர்த்தி நலம் சுடரே நாள் வேதத்து அப்பால் நின்ற சொற்பதத்தார் சொற்பதமும் கடந்து நின்ற சுழற்கரிய சூழலா இது உன் தன்மை நிற்பதொத்து நிலையிலா நெஞ்சம் தன்னுள் நிலவாத புலால் எழும்பே புகுந்து நின்ற கற்பகமே யான் உன்னை விடுவேனல்லே கற்பகமே 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 யான் உன்னை விடுவேனல்லேன் கனகமா மணி நிறத்தியம் கடவுளானே ஆதிநாயகர் மலரடிகள் போற்றி போற்றி ஆதிநாயகர் மலரடிகள் மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னே குனிதரும் சேவடிக்கு கோவலமே குன்றை வார்சடை மேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பரகதியும் படைத்த புனிதரும் நீயும் என் புந்தியுள் என்னாலும் பொருந்துகாதே கோலை கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க அருரமந்தர சேவத்தி அம்மா
பொழுதே பொய்மையே பெருக்கி பொழுதினை துருக்கும் பொழுது தலைபுலையணியேன் தனக்கு செம்மையேயாய சிவபதமளித்த செல்வாமே சிவபெருமானே இம்மையே யான் உனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்களந்தருளுவது இனியே நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பதுன்னை நினைப்பதுன்னை என்றும் வணங்குவது உன் மலர்த்தால் ஏழு தாமரையின் ஏழு தாமரையின் ஒன்றும் அரும்பொருளே அருளே உமையே இமை யோபத்தி அன்றும் பிறந்தவளே அறியாமுத்தி ஆனந்தமே ஓம் ஆதிநாயகி மலரடிகள் போற்றி போற்றி ஆதிநாயகி மலரடிகள் போற்றி போற்றி ஓம் ஜலமடு தூபம் மறந்தறியேன் நம்மளோரு சிவாரம் மறந்தறியேன் நலந்தீங்களும் உன்னை மறந்தறியேன் உன்னாவும் என்னாவள் மறந்தறியேன் உள்ளக விளக்கது இருள் எடுப்பது சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது பல்லக விளக்கது மலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே பெருந்துளர் காலை முழுகு பித்தருக்கு பத்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டு அங்கார்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் நல் விளக்கு தூபம் விதியினால் இடவள்ளார்க்கு கரும்பில் கட்டி கொள்வார் கடவுள் மீரட்டனாரே அண்ணம்பாளிக்கும் திலச்சிற்றம்பளம் உண்ணம்பாளிக்கும் மேலவி பூமிசை என் அன்பு ஆளிக்கும் ஆறு கண்டின்புரே இன்னம்பாளிக்குமோ மண்ணினில் பிறந்தார் பெரும்பயம் மதி சூடும் அண்ணாலாதமை அடியாருக்கும் செய்தித்தல் தண்ணினால் அண்ணா பொழிவு வந்தார்கள் அவர் உண்மையாவில் உலகம் வருக வருக என உரைப்பார் பொங்கமலத்தம அயனொடு மாலறியாத நெறியானே கூங்களர் சேர்க்குவி முளையால் கோரா வெண்ணீராடி ஓங்கழில் சூழ்த்திருவாரூர் உடையானே அடியேனின் பொங்கழல்கள் அவையல்லாது எவையாதோ அறியேனே பூங்கழல்கள் அவையல்லாது எவையாதும் அறியேனே கற்றவர் விழுங்கும் கற்பகக்கனி கரையிலா கருணைமா கடலை மற்றவர் அறியா மாணிக்க மலையை மதிப்பவர் மணமணி விளக்கை செற்றவர் புறங்கள் செற்றையும் சிவனை திருவீழிமழலில் விற்றிருந்த குற்றவன் தன்னை கண்டு கண்டுள்ளோ குளிர எண்கள் குளிர்ந்தனவே என்னாடுடைய சிவனே கொண்டது எந்தன்னை சங்கரார்களோர் சதுரர் அந்த ஒன்று இல்லா ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றது ஒன்று என்பால் சிந்தையே கோயில் கொண்டையும் பெருமான் திருப்பெரும் துறைவுரை சிவனே எந்த ஏ ஈசா என் உடலிடம் கொண்டாய் யான் இதற்கு இளனோர் ஒரு கைமாறே அருட்குருநாதர் திருவடிகள் போற்றி போற்றி வேள்விக்கு பாதுகாவலராக பதிர்ந்திசை காவலர்கள் வழிபாடு ஓம் இந்திரனே எழுந்தருள்க ஓம் அக்னி எழுந்தருள்க ஓம் குற்றவன் எழுந்தருள்க ஓம் நிருதி எழுந்தருள்க ஓம் வர்ணன் எழுந்தருள்க ஓம் வாய் எழுந்தருள்க ஓம் குபேரன் எழுந்தருள்க ஓம் ஈசானன் எழுந்தருள்க ஓம் நான்கன் எழுந்தருள்க ஓம் திருமாலை எழுந்தருள்க ஓம் ஆதார சக்தி போற்றிவாம் ஆமையிற்கை போற்றிவாம் அறவேற்கை போற்றிவாம் சிம்ம இருக்கை போற்றிவாம் யோகிற்கை போற்றிவாம் தாமிற்கை போற்றிவாம் சூரியமண்டலம் போற்றிவாம் சந்திரமண்டலம் போற்றிவாம் அக்னிமண்டலம் போற்றிவாம் பராசக்தி மண்டலம் போற்றி போற்றிவாம் அங்கிங்கனாதபடி எங்கும் ஆனந்த பிரகாசமாயிருக்கக்கூடிய பெருமானுடைய திருவருள் ஆற்றலை
தீமுகத்தில் எழுந்தருளச் செய்கின்ற வழிபாடு. நீரணி பவள குன்றமே நின்ற நெற்றிக்கண் உடையதோ நெருப்பே வேரணி புவன போகமே யோக வில்லமே மேருவிள் வீரா ஆரணி சடயம் அற்புத கூத்தா அம்பொன்சை அம்பலத்து அரசே ஏரணி ஏரணி கொடியும் ஈசானே உன்னை தொண்டனேன் இசையுமாறு இசையே பெருமானே இருந்தருள்க இருந்தருள்க நின்றருள்க இடையிடதவிர்த்தருள்க முப்பேருளி கேட்டருள்க திசை காத்தருள்க திருச்சுற்று வளைத்தருள்க சிவசக்தி கண்டருள்க மீன்குறி கண்டருள்க மூவிலை சூளக்குறி கண்டருள்க தாமரை குறி கண்டருள்க பசுவின் பால்மடி குறி கண்டருள்க ஓம் பாரடை ஐந்தாய் பரந்தாய் போற்றி நான்காய் மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி இரண்டாய் மகிழ்ந்தாய் வெளியடை ஒன்றாய் விளைந்தாய் போற்றி அருக்கனில் ஜோதி அமைத்தோன் போற்றி திருத்தகுமதியில் தன்மை வைத்தோன் போற்றி திருந்திரள் தீயில் வெண்மை செய்தோன் போற்றி சோதியாய் தோன்றும் உருவமே போற்றி போற்றி நிலம் நீர் நெருப்பே உயிர் நீல் விசும்பே நிலாப்பகலோன் புலனாய மைந்தனுடைய என்பகையாய் உணர்ந்து நின்றான் உலகு ஏலன திசை பத்தன தான் ஒருவனுமே பலவாகி நின்றவா தோல் நோக்கமாடாமோ ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை எந்தின் இளம்புரை போலம் மெயற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே தேவர்கடையூர் யாவையும் தித்தமை தேவா போற்றி கரசலித்த முதன்மையின் பொருளே போற்றி சேவடிக்கு அடிமையாக்கி சிறியனேன் தம்மை காப்பாய் விக்னராசா போற்றி போற்றி அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சேல் அஞ்சேலன வேல் தோன்றும் நெஞ்சில் ஒருகாலினைக்கின் இருகாலும் தோன்றும் முருகா முருகா கந்தா குகாசரவணபவா கார்த்திகேயா என்று நெஞ்சில் ஒருகாலினைக்கின் இருகாலும் தோன்றும் முருகா 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 என்று ஒதுவார் முள் ஓம் பன்னிருகரத்தாய் போற்றி பசுமொன் மாமையிலாய் போற்றி முன்னிய கருணை ஆறுமுகப்பரம்பொருளே போற்றி கண்ணியர் இருவரும் நீங்கா கருணை வாரதியே போற்றி என்னிரு கண்ணே கண்ணில் இருக்கும் மாமணியே போற்றி போற்றி புண்ணியம் செய்தனமே மனமே புதுப்பூங்குவளை கண்ணியம் செய்ய கணவருடன் கூடினம் காரணத்தால் நன்னி இங்கே வந்து தம் அடியார்கள் நடுவிருக்க பன்னினம் சென்னியின் மேல் பத்மபாதம் பதித்திடவே ஓம் பரந்தெழுந்த சமன் முதலாம் பரசமய இருள் நீங்க சிறந்தெழுவ செய்வநெறி திருநீற்றின் ஒளி விளங்க அறந்தை கட புகழியர் குணமுது செய்ய திருமுளைப்பால் சுரந்தளித்த சிவகாம சுந்தரி பூங்கலை போற்றி போற்றி காவாய் கனக திரளே போற்றி மலையானே போற்றி போற்றி ஆரூர் அமர்ந்தரசே போற்றி சீரார் திருவையாரா போற்றி போற்றி பெருமானுடைய திருமண வெள்ளி வழிபாடு தொடங்க பெறுகிறது. கற்றாங்கரியோம்பி களியை வாராமே செற்றார் வாழ்ந்தில்லை சிற்றம்பலமேய பருப்பை படுத்தெங்கும் முற்றாவெந்திங்கள் முதல்வன் பாதமே பற்றா நின்றாரை பற்றா பாவமே பரப்பை படுத்தெங்கும் பசுவெட்டறியோம்பும் சிறப்பர் வாழ்ந்தில்லை சிற்றம்பலமேய பிறப்பில் பெருமானை இந்தால் சடையானை மரபீலா கண்டே மையல் தீவாரே மையாருள் கண்ணா நெடுவீதி கையால் பந்தோச்சோ பொய்யாமரை பாடல் புரிந்தான் உலகேத்த செய்யானுரை கோயில் சிற்றம் வளந்தானை நிறைவன் கொடி மாட நெற்றி நே தீண்ட இறைவந்திரை தாக்கோ பேரம் வளந்தில்லை இறைவன் கொடி மாவா சிற்றம்பலமேய இறைவன் கழலே தோ இன்பம் இன்பமே செல்வ நெடுமாடம் சென்று சேனோங்கி செல்வ மதிதோய
செல்வம் உயர்கின்ற செல்வர் வாழ்த்தில்லை சிற்றம் வளமேய செல்வம் கழலே தூ செல்வம் செல்வமே வருமாங்களிர்மேனி ஆதோர் பாகமா திருமாங்கில்லையுள் சிற்றம் வளமேய கருமா உடியாடை கரை சேர் கண்டதோ பெருமான் கழலல்லான் பேணால் உள்ளமே அலையார் புனல் சூடி ஆக தொருபாகம் மலையான் மகளோடு மகிழ்ந்தான் உலகே திரையாறு செய்தான் சித்தம் வளர்ந்தன்னை தலையால் வணங்குவார் தலையார் ஆனார்களே ஊர்வாளர கண்டன் வழியை குறைவித்து சீராலே மல்கு சித்தம் வளமேய ஈரார் சடையானை நித்தள் ஏத்துவார் தீரானோயல்லா தீர்தல் தின்னமே ஓனா கணையானோ புலிதாமரையானோ கணலாய் ஓங்கினார் கோனா கண்ணையானோ சேனார் வாழ்த்துள்ளை சிற்றம் பலமேத்த மாணார்கள வாழமாயுமே வட்டை துவராடை படிமம் கொண்டாடும் முட்டை கட்டுரை சித்தர் வாழ்த்துள்ளை சிற்றம் பலமேய நட்ட பெருமானை நாளும் தொழுவோமே ஞால துயர்காலி ஞான சம்பந்த சீலத்தார் கொள்கை சிற்றம் வளமேய சூழப்பட்டையானை சொன்ன தமிழ் மாலை தோல தார்பாட வல்லார் நல்லாரே அவர் வல்லார் நல்லாரே அவர் வல்லார் நல்லாரே பெண்ணாகி வடிவம் தோன்றும் அடியவர்க்கு ஆரமுதி ஆகி தோன்றும் ஊனாகி ஓ திருமணாகி தோன்றோ ஒற்றை வேம்பிரை தோன்றோ பட்டாரம்மே சேனாக வரவில்லால் எரித்தல் தோன்றோ செத்தவர்தம் எழும்பினால் எரிய செய்த ஊனானோ அரைஞானோ பொழுந்து தோன்றோ பொழுதிகளோ பூவனத்தை புனிதனார்க்கே கள்ளாழி நீர் கலந்து கலந்து தோன்றும் கவிமறையோர் நால்வேர்க்கு நெறிகள் அன்று சொல்லாக சொல்லியவா தோன்றோம் தோன்றோ சூழறவோ மண்மறையும் தோன்றோம் தோன்றோ அல்லாத காலனை முன்னடைத்தல் தோன்றும் ஐவகைவாள் நினைவார்பால் அமர்ந்து தோன்றும் உள்ளார புலால் எலும்பு பூணாய் தோன்றும் பொழுதுகளோ பூவனத்த புனிதனார்க்கே மழை மடிந்த மானும் தோன்றும் பனிரண்டு கண்ணுடைய பிள்ளை தோன்றும் நடைமடிந்த விடையோடு கொடியும் தோன்றும் நான் மறையில் மொழி தோன்றும் நயனம் தோன்றும் உடை மலிந்த கோபனமும் கையிலும் தோன்றும் உறவில் வெண் சிலை மாலை உலாவி தோன்றும் உடை மலிந்த பூதத்தின் பொழிவு தோன்றும் பொழுதுகளோ பூவனத்த புனிதனார்க்கே கருளும் தோன்றும்
மாதிலா முந்தடமேல் மதியம் தோன்றோ இயல்பாக இடுபிச்சை ஏற்றல் தோன்றோ இருங்கடல் அஞ்சுண்டிருண்ட கண்டான் தோன்றோ இயல்பாக கடலங்கை கங்கை நங்கை ஆயிரமா முகத்தினோடு பாலில் தோன்றோ உயல்வாய தடை விரித்த பொறுப்பு தோன்றோ பொழுதுகளோ பூவனத்த முனிதனார்க்கே நெடிய விசும்படு கண்ணே போற்றி நீலகலமுடையாய் போற்றி அடியும் முடியும் மிகலி போற்றி அங்கொன்று அறியாமை நின்றாய் போற்றி கொடிய வழங்குற்றம் உதைத்தாய் போற்றி கோயிலா என் செந்தை கொண்டாய் போற்றி கடிய உருமுடு மின்னே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுருவானாய் போற்றி அண்ணா எல்லா உலகமும் ஆனாய் நீயே ஏகம்பமே வீரந்தாய் நீயே நல்லாரை நன்மை அறிவாய் நீயே ஞான சுடர் விளக்க நின்றாய் நீயே பொள்ளாவினைகள் அறுப்பாய் நீயே உலகுக்கு ஒருவனாய் நின்றாய் நீயே பேச பெரிதோ இனியாய் நீயே பிராணனாய் அடியன் மேல் வைத்தாய் நீயே தேச விளக்கெல்லாம் ஆனாய் நீயே திருவையாரகலாது
கேட்டனாரே. அண்ணாமலை மன்னா போற்றியேன், போற்றி போற்றி ஏகம்பத்துறை எண்ணாய் போற்றி, பாகம் பெற்றோரு ஆனாய் போற்றி போற்றி. அவருடைய மங்கள இசை கலைஞர்கள் மாலை மாற்றினார் என்கின்ற கீர்த்தனை மலுவிலிருந்தும் நாதத்திலிருந்தும் ஒழிக்க ஓதுவாமூர்த்தி அவர்கள் யாழ் மா மா நீ, அந்த யா மா மா நீ, அந்த மாமா மாமா, யா எங்கேயோ ஒரு பெண் பிறக்க எங்கேயோ ஒரு ஆண் இருக்க, இரண்டையும் ஒன்றாக ஆக்குவது அந்த மாங்கல்ய கயிறு. தாலிக்கொடின்னு சொல்கிறோம்ல, நமக்கும் என்னென்ன பந்தம் என்பது உங்களுக்கு அருளாட்சி தருகிற பொழுது யாரெல்லாம் இங்கே வந்தாங்களோ முன்னையே சொன்னோம், யமகண்ட பயம் உங்களுக்கு இருக்காது. யமனுடைய காலன் வரும் முன்னே, கண்பஞ்சு அடையும் முன்னே, ஊரார் அழும் முன்னே, உற்றார் சுடும் முன்னே, குற்றாலத்தானையே கூறு, யமனுடைய வேதனை உங்களுக்கு இருக்காது. அதனால தான் அந்த வகையிலே நமக்கும் தாய்க்கும் பிள்ளைக்கும் உள்ள உறவு தொப்புள் கொடி உறவு, நமக்கும் நம் கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள உறவு தாலிக்கொடி உறவு, நமக்கும் நம் தேசத்திற்கும் உடைய உறவு தேசிய கொடி உறவு, அதுபோல் நம் இனத்திற்கென்று உறவு ஒரு கொடி, அதுபோன்று நம்மளுடைய உலகத்திற்கென்று ஒரு கொடி, பல விதமான கொடிகள் இருக்கிறது. இந்த ஆன்மாவிற்கும் ஆண்டவனுக்கும் சம்பந்தப்பட்டது தான் அந்த கொடிமரத்தின் உறவு. அதுபோல் இறைவனுக்கு நீங்களெல்லாம் உறவாக தாலி கட்டியாச்சு புறப்படலான்னு நிறைய பேர் புறப்படுறாங்க. இதுக்கு மேலே தான் உங்களுக்கு அருளாட்சி இருக்கிறது. எல்லாரும் அன்பு கூர்ந்து இருக்கணும். யா மாமா நீ, யா மாமா, யா மாமா நீ, யா மாமா, யாலி காமா கானாகா, கானாகாமா காளியா, மாமாயானி மாமாயா. மாலை மாட்டினார் இங்கு மாலை மாட்டினார், ஆதிநாயகர் கரத்தில் மாலை மாட்டினார், ஆதிநாயகி கழுத்தில் மாலை மாட்டினார், மாலை மாட்டினார், மாலை மாலை மாட்டினார், மாட்டினார் மாட்டினார், மாலை இங்கு மாட்டினார், மாலை மாட்டினார் இங்கு மாலை மாட்டினார், மாலை மாட்டினார் இங்கு மாலை மாட்டினார், ஆதிநாயகி கரத்து மாலை மாட்டினார், ஆதிநாயகி கழுத்தில் மாலை மாட்டினார், மாலை மாட்டினார் இங்கே மாலை மாட்டினார், ஆதிநாயகன் கரத்தில் மாலை மாட்டினார், ஆதிநாயகன் கரத்தில் மாலை மாட்டினார், மாலை மாட்டினார் இங்கே மாலை மாட்டினார், மாலை 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 மால் மாலை எங்கு மாட்டினார், மாலை 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 மால் மாலை எங்கு மாட்டினார், மாலை 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 மால் மாலை எங்கு மாட்டினார், மாலை மாட்டினார், மாலை மாட்டினார் இங்கு மாலை மாட்டினார், மாலை மாட்டினார் இங்கு மாலை மாட்டினார், மாலை 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 இங்கு மாட்டினார், மாலை 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 இங்கு மாட்டினார், மாலை 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 இங்கு ஆணாருக்கு பெண்ணு, பெண்ணாருக்கு ஆணு உலகத்தில் உண்டு. ஆனால் எப்படி கல்யாணம் முடிக்கணும்னா இந்த மாதிரி தான் கல்யாணம் முடிக்கணும். தெரியுமா உங்களுக்கு? சிகப்பாக இருக்கிற ஆணு கருப்பாக இருக்க பொம்னா தான் கல்யாணம் பண்ணும். சத்தியத்தை சொல்கிறேங்க, இது உண்மை. அம்பாள் வந்து மரகதம்னா என்ன,
பச்சை, பச்சைனா என்ன பச்சை, கரும்பச்சை. இந்த பொண்ணு மாதிரி ஆனா ஒரு நல்ல அழகான ஆணு, கருப்பா இருக்க பொண்ணு பார்த்து காதல் பண்ணு. சரி பண்ணியாச்சு, காதல் பண்ணினதோடு இருக்காம கல்யாணம் பண்ணியாச்சு. ஒரு நாளைக்கு உன் கலர் பிடிக்கல அப்படின்னு சொல்லி ஒதுக்கிடுவா முடியும், ஒதுக்கவே கூடாது. ஆனால் இப்போ கருப்பாக இருக்கார் ஒரு ஆண், சிகப்பாக இருக்குது ஒரு பெண், அந்த பெண்ணை யார் கல்யாணம் முடித்தாங்க? இப்போ ஒரு 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 பரிசு காத்துட்டு இருக்குது, சீக்கிரம் சொல்லுங்களேன். திருமால் சுத்த கருப்பு, லட்சுமி நம்ம வீட்டில் பிறந்த பொண்ணு, மகாலட்சுமி நம்மட்டிருந்து போனதான், அங்கே போனா கண்ணங்கரியே இருந்தது. கரிமாள், கரினா என்ன, கருப்பு, கரிமாள். அந்த கரிமாளுக்கு நம்ம லட்சுமியை கொடுத்துருக்குறோம். எப்படி அவங்க வீட்டு பொண்ணு கருப்பு, கண்ணனுடைய தங்கிச்சு, நம்ம பொண்ணு சிகப்பு. அங்கே கருப்பாக இருக்கிற பொண்ணு, சிகப்பாக இருக்கிற ஆணை கல்யாணம், இங்கே கருப்பாக இருக்கிற ஆணு, சிகப்பாக இருக்கிற பொண்ணு கல்யாணம். இப்படி தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அதனால் கலரில் இல்லை. அதை ஒரு கவிஞன் சொன்னால், தோலை பார்த்து மாடு பிடிச்சா தொழுக்காகாது, வாழை மரத்தில் ஊஞ்சல் கட்ட வசதி இருக்காது, புழுவுக்கு ஆசைப்பட்டு போகும் மீனே, துண்டிலில மாட்டிக்கிட்டா சோகம் தானே. கலரை பார்த்து கல்யாணம் இல்லைங்க, உள்ளத்தை பார்த்து, உணர்வை பார்த்து, உள் நெஞ்சகத்தை பார்த்து தான் கல்யாணம். அதனால் அந்த கருப்பாக இருக்கிற பொண்ணு கருப்பாக, சிகப்பாக இருக்கிற ஆணை பார்த்து காதல் பண்ணுது எப்பயுமே. அதனால தான் மானுன்னா மயக்கம், அந்த மானு தான் நம்ம சாமியை பார்க்கும். சாமி நேரடியாக உலகத்தை தான் பார்ப்பார், பார்க்கணும் அதெல்லாம். மானு சாமியை பார்க்கும், ஆனால் சாமி யாரை பார்ப்பார், எல்லா உயிர்களையும் பார்ப்பார். எல்லாமல்ல இறைவனுடைய கருணையினாலே காயில் மூன்று கண்ணாக இருப்பது நம்மளுடைய முக்கண் பரம்பொருளாகிய தேங்காய்க்கு மட்டும்தான். காய் பூவாவதும் உலகத்தில் எதாகும், காய் பூவாகனா எதாகும், தேங்காய் மட்டும்தான் ஆகும். தேங்காய் எடுத்துருக்குன்னா என்னாகும், அதான் ஒரு வீட்டுக்காரர்கிட்ட ஒரு ஒரு வீட்டில் போய் ஒரு சாமியார் கேட்டார், அம்மா காயை நீ பூவாக்கி தருவாயானாலும் உன் வீட்டில் சாப்பிடும், பழத்தை காயாக்கி தருவாயானாலும் நான் சாப்பிடுவேன். அந்தம்மா ஒன்றும் புரியல, நான் பக்குவப்படுத்தி வைக்கிறேன் அப்புறமேட்டு வாயாண்டுருச்சு. என்ன காரணம், காய் என்பது தேங்காயை பூவாக திருவ வேண்டும். இப்போ கூட்டு பொரியலுக்கெல்லாம் திருவி தான் போடணும், அவியலுக்கும் அப்படி தான். ஆனால் நான் குருமா வைக்கிறேன்னா திருவி போடக்கூடாது, அரைச்சி ஊற்றும். அதனால் எது எது எப்படி செய்ய வேண்டுமோ அதுதான். அதுபோல் பழத்தை காயாக்குனா எலுமிச்சம்பழம் மாங்காய் பழத்தெல்லாம் அறுத்து காயா ஊர் காயை போட்டோம்னா காயாயிடும். பழம் காயாவதும் காய் பூவாவதும் போல நம்மளுடைய மன முக்கண் பரம்பொருளாகிய பரம்பொருள், இந்த ரெண்டுக்கும் ஊனக்கண்ணுன்னு பேர். திருநாவுக்கரசு நாயனார் இருக்காருங்க, அடிக்கடி ஐயா இடத்துல தொடர்பு கொண்டா தான் சொல்லுவார், ஞானம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் பற்றுவார்கள். நிறைய திருமுறைகள் வெளியிட்டிருக்கிறாங்க, ஐயா சதய விழாவை சித்திர சதயத்தை அப்படி நடத்தக்கூடியவர்கள். அப்போ அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை, ஊனக்கண்ணினால் பார்த்தா எதுவும் அடைய முடியாதுன்னுவாங்க. அதனால் அப்படியாப்பட்ட ஊனக்கண்ணை நீக்கி அக்குன்னு இருக்குல்ல, அந்த அக்கை நீங்கள் எப்படி போத்தா, இப்போ ஆவை தீக்கொட்டினா மாவா ஊவா தெரியும், ஆனால் அக்கை மட்டும் நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் அக்கு தான் தெரியும். அதுபோல் இந்த தேங்காயை பார்த்தீங்கன்னா இந்த மூன்று கண்ணும் ஞானத்தின் பால் இருப்பது. அதனால் நீங்கள் எல்லாம் உங்கள் வீட்டில் ஒவ்வொருவர்களும், ஒவ்வொரு மனித ஆன்மாக்களும் ஞானக்கண்ணை பெற்று வாழ வேண்டும் என்கின்ற அடிப்படையோடு இப்பொழுது பூவின் பந்தை, இந்த உலகத்தை வானத்தை ஒரு பந்தாகவும் பூமையை ஒரு பந்தாகவும் சுழட்டி உருட்டி என்ன பண்ணுறாங்க, பூப்பந்து போட்டு விளையாடுறாங்க இறைவனும் இறைவியும். அதில் நாம் எப்படிலாம் ஆடுவோம்னு நீங்கள் தான் நினச்சிக்கணும்.
அதனால மணிவாசகர் சொல்ற நாடகத்தால் உன் அடியார் நடித்து வீடகத்தே மணிக்குன்றே விழுந்துடுவேன். அவர் கொஞ்சம் ஆட்டினார்னா எல்லாரும் விழ வேண்டிதான், ஆனா அப்படி ஆடாத மாதிரி நம்மளை வச்சிருக்கிறார். அதனால ஆடும்படியாக இறைவனுக்கு இப்பொழுது மீண்டும் திருவருள் காட்டி ராஜகனி என்று சொல்லக்கூடிய ராஜகனியை மாற்றுகின்ற வழிபாடு. அம்மாதான் ஜெயிச்சாங்க. இப்ப தெரியுது யாரு கல்லாட்டம் ஆடுறாங்கன்னு. அம்மிங்க போட்டு சவுண்ட் கொடுக்குறீங்க இப்ப.
சிவ ஹர ஹர சிவ 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 சிவ உண்ணாமுலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணி திகழ மன்னார்ந்தன அறிவித்திரள் மழலை முழவு அதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமே என எல்லாம் வல்ல சிவபரம் பொருளின் திருவருட்கருணையும் சைவ சமய குருமார்களின் குருவருட்கருணையும் ஒரு சேர நிறைந்தது கோட்டூர்புரம் சிவலோகம் ஆனது. ஆனந்தமாக அரங்கேறிய ஆதி நாயகிக்கும் ஆதி நாயகருக்கும் திருக்கல்யாண வைபவமானது. அன்பர்களின் தீந்தமிழ் மந்திரங்களோடு நம்ம வேப்பூர் சுவாமிகளை ஆல்ரவுண்டர்னு தான் சொல்லணும். அவர் பேட்ஸ்மனா போலரா பார்த்து வியந்துக்கிட்டே இருந்தோம், நேரம் போனது தெரியல. அற்புதமான நிகழ்வை ஆடி பாடி ஆனந்தமாக கைதொழுது எல்லோரையும் பெருமானுடைய திருவடி கீழ் இணைத்து வைத்த பெரும் புண்ணியம் இந்த அன்பருக்கு சென்று சேர்ந்து இது போல பல ஆன்மாக்களை ஆனந்தப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லியும் உடனாக இருந்து பாடிய ஓதுவாமூர்த்திகள் மற்றும் அன்பர் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் கூடியிருந்த அனைவருக்குமே நாளைய தினம் ஆங்கில புத்தாண்டு. ஆங்கில புத்தாண்டு அப்படின்னு நம்ம நினச்சிக்க வேண்டாம். தேதி கேட்டால் இப்போ தமிழ் தேதி யாருக்கும் சொல்ல தெரியாது, எல்லாரும் ஆங்கிலத்தை தான் சொல்லிகிட்டு இருக்கிறோம். அது ஆனந்தமாக மலரட்டும், அதற்காகத்தான் இந்த ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் நம்முடைய கோட்டூர்புரம் அன்பர்கள். திருக்கைலாய வாத்தியத்தினாலே சேவை செய்து வரக்கூடிய திரு ரமேஷ்ஐயா அவர்களும் அவரோடு சேர்ந்த அன்பர் திருக்கூட்டம் என்று சொல்லி இந்த ஆனந்தமான வேளையில் நாம் எதுக்கு பேசணும். என்னப்ப நல்லவ என் தாயும் அல்லவ பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா என்னப்ப நல்லவ என் தாயும் அல்லவ பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா சொப்பனமோ எல்தல் அப்பல் திருவருள் சொப்பனமோ எல்தல் அப்பன் திருவருள் கற்பிதமோ என்ன அற்புதம் இதுவே அற்புதம் இதுவே அற்புதம் அறிய ஆடிய பாதனே அம்பலவானனே ஆடிய பாதனே அம்பலவானனே ஆண்ட கருணையை ஏழை அறிவெனோ ஆண்ட கருணையை ஏழை அறிவெனோ நீ ஆண்ட கருணையை இந்த ஏழை அறிவெனோ என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா பொன்னப்ப நல்லவா பொன்னும் பலத்தவா என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா பொன்னப்ப நல்லவா பொன்னும் பலத்தவா என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா பொன்னப்ப நல்லவா சிவபெருமான் தேருளேறி பவனி வருகிறார் அவனடியா தெருவெல்லாம் ஆடி வருகிறார் சிவபெருமான் தேரில் ஏறி பவனி வருகிறார் அவனடியார் தெருவெல்லாம் ஆடி வருகிறார் சிவபெருமான் தேரில் ஏறி பவனி வருகிறார் அவனடியார் தெருவெல்லாம் ஆடி வருகிறார் தேவாரம் திருவாசகம் பாடி வருகிறார் தேவாரம் திருவாசகம் பாடி வருகிறார் தேவாதி தேவன் புகழ் பாடி வருகிறார் பவனி வருகிறார் பெருமான் பவனி வருகிறார் ஆடி வருகிறார் அடியார் ஆடி வருகிறார் பவனி வருகிறார் பெருமான் பவனி வருகிறார் ஆடி வருகிறார் அடியார் ஆடி வருகிறார் திருமறையை அந்தணர்கள் ஓதி வருகிறார் பன்னிசையுடன் பாவலர்கள் பாடி வருகிறார் பூமுடித்த பெண்கள் அங்கு கோலம் இடுகிறார் பூமுடித்த பெண்கள் அங்கு கோலம் இடுகிறார் கோலாகலமாக சிவன் தேரில் வருகிறார் பவனி வருகிறார் பெருமான் பவனி வருகிறார் ஆடி வருகிறார் அடியார் ஆடி வருகிறார்
சுரம் தவில் முழங்க பவனி வருகிறார், சங்கு கொம்பு முரசொலிக்க பவனி வருகிறார்.